ஸ்டேடியம் அதுக்கு அடுத்து மைனர் மோட்டேஜா அதுக்கு அடுத்து தெரியல தள்ளுங்க அட போ அது வந்து இருங்க தரந்து ஆ தரக்கல சில டைம்ல இந்த கேட் மட்டும் தாங்கறது வந்துருமா என்ன வெளிய அள்ள யோ எடியா என்னால அள்ள முடியல அப்ப என்னால மட்டும் தான் அள்ள முடியும் நினைக்கிறேன் இரு இரு அள்ள முடியதா ஓகே இங்க வாயா இரு 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 இங்க பாரு இங்க பாரு கிட்ட நான் சொல்றது கேளு என்னால மட்டும் தான் அள்ள முடியும் போலீஸ் கூப்பிட்டு தரக்க வைக்க அப்படியே மேன் பேசி நீங்க எல்லாம் வெளிய போயிருங்க அது வந்து வண்ட பிரச்சனை நினைக்கிறவங்க லோக்கி லோக்கி சவான டிமாண்ட் பேசி போட்டவங்களால தான் எடுக்க முடியும் அப்ப ஓகே ப்ரோ ஓகேவா தள்ளு 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 வா பீடா பீடா வந்துடாங்க வந்துடாங்க கக்க கக்க இதுக்கு பின்னாடிலாம் போறாங்க ஏய் என்ன புடிச்சு நிக்கிறீங்க புடிச்சு நிக்கறா சீக்கிரம் ஏய் இது ஏரி 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 வந்துறியா இது லாஸ்ட் பணம் எடுத்துறியா பண தள்ளு தள்ளறியா அள்ளறியா ஆ யோ கொந்தனாரியா கொந்தனாரியா சார் பாட்ட பரவரடா பரபரமானத்தை காபாத்தியா வெம்புலி சார் வெம்புலி புடிச்சு நிப்பாட்டுடா வந்துறடா நாலு பேரா வந்துறடா இறா சார் எத்தனை பேரி சார் சீக்கிரம் புரியல அந்த ஓ என்ன ட்ரே வந்த மாதிரி இருக்கு. சரி டிமாண்ட் பேசி டிமாண்ட் பேசிரு நான் என் முகம் தெரிஞ்சிரு லாஸ்டா ஓடி வந்துறேன் எனக்கு சீட் மட்டும். ம். சொல்லுங்க சார். சிலம் வெட்டியா? பேசலாங்களா? ஏ ஓவரா பேசுறானீங்க. சி தூண்லாம் பேசுறானீங்க. என்ன அசிங்கமா பேசுறானே. நான் பாத்தேன் அவனுங்க. ம். ம். அப்புறம் சார் குழந்தை குட்டிலாம் அப்படி இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு பிரேம் சரங்க அப்படி இருக்கு பேங் 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 நானும் குமரன் குமரன் இருக்கோம் சார் குமரன் சார் இருக்கீங்களா சார் அவர்தான் சன் குமரன் எம்மா மகாலட்சுமி படத்துல நடிச்சவர் அவரே தான் சார் கொஞ்சம் சார் எம் குமரன் குமரா ஜெயிச்சிரா ஜெயிச்சிரா அப்பா அம்மானத்தை காப்பாத்துறா குமரா மாஸ்க் போயிடுச்சா குமரா அப்பா எப்படி இருக்காரு அப்பாவா ஆமா கடைசியா வீல் சேர்ல உட்கார குமரா புரியுதியா குமரா உங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு உனக்கு சொல்லாம மலேசியா போய் என்னையா பண்றது குமரா யா அவரோட வாழ்க்கை ஸ்டோரி என்னையா நீங்க இருக்கிறதான் பேசுறேன் இருங்க சார் நடந்தாலும் ஒரு சித்தி இருக்கறங்களே குடுத்து வச்சதுதான் சார் நீங்க அதெல்லாம் கவலைப்படாம யா சித்தி சார் தங்கச்சிய வேணா நாங்க கட்டிக்கிறோம் அதான் சார் சித்திக்கு ஏதாவது பொண்ணு இருக்கா சார் அதனால அதுக்கு தான் வரலான்னு இருக்கேன் யா மாப்பிளை கட்டி கொடுங்க பேச காட்டுங்க சார் மகராசிய பார்த்தாதான் அவருக்கு பிடிக்கும் மகராசிய அவரு வந்து யா வாங்க நீங்களும் உள்ள வரீங்களா வாங்க ஒண்ணாயிரம் வாங்க உள்ள வாங்க அழகா பேசுறாரு அவரு பேர் என்ன இன்னொருத்தர் சொல்லுங்க எனக்கு தெரியும் பீட்டர் தானே இவரு குமரன் நீங்க பீட்டரு உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை நான் சொல்றேன் இல்ல இல்ல இவரு தான் வந்து அந்த மலையாள இருப்பாரு புரியல அந்த மலையாளமியா அந்த ஆன்டியோட ஹஸ்பண்டு ஆன்டியோட ஹஸ்பண்டா இந்த குமரன் மலேசியா அவரு தானே நீங்க அப்ப சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க
பேர் வந்து ஹாக்கை சொல்லுங்க ஹாக்கை இப்ப சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்புறம் என்ன நாங்க யாரோன்னு நடந்து உங்க பிரச்சனையா சார் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு தானே யார் எனக்கா ஆமா சார் ரெண்டு பொண்ணு ஒன்னு இருக்கு அவங்க வைஃபும் சூப்பரா இருப்பாங்க ஆமா உங்க டிரஸ் கோட் போடு ஸ்டாச்சு கடை தானே சார் வச்சிருக்கீங்க ஸ்டாச்சு ஷாப் சார் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல சார் சார் கொண்டு வந்த டிவைடர்ல விட்டுறாரு ஆமரி படா எப்படி சார் கல்யாணம் ஆகும் சார் நல்ல திருட்டு பொண்ணா கிடைக்கும் திருட்டு பொண்ணா சார் இவன் அடக்கற மாதிரி ஒரு போலீஸ் பொண்ணு தான் சார் பாக்குறோம் ஆமா சார் அதாவது எங்களை திருத்தத்துக்கு கணேஷ் ப்ரோ வாங்க ப்ரோ என்ன ஆர்பி வரேன்னு சொன்னா ஸ்ட்ரீட் கூட நல்லா இருக்கும் சார் போலீஸ் ஜான ஃபியஸ்டா அதுக்குனே அந்த இந்த ஒரு மேடமுக்கு வந்து வலிப்பு தொலைஞ்சு போன ராக்காயி நீ தானே என் ராக்காயி ஆஹா உன்னோட ஃப்ரெண்ட் குஞ்சாயி ஒரு தீர்ப்பால எங்க அவ அப்படிலாம் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையே அடே ராக்காயி அன்னை கூட உன கிணத்துல தள்ளி விட்டாவ அன்னை கூட ஆமா கிணத்து தள்ளி விட்டா இந்த உங்களோட மாமன் இவன் தான் காப்பாத்துனா இந்த இருக்காம பாரு கிணத்துக்குள்ள குதிச்சு நான் தான் உன்னை காப்பாத்துனேன் காப்பாத்துறீங்களா இல்லையா போதாச்சே கிணத்துல உசுரடா இருக்கியா நான் இல்ல அது என் ஃப்ரெண்ட் ராக்காய் போமா அண்ணனுக்கு அந்த குச்சி முட்டாய் வீட்டுல இருந்து எடுத்துருவா போயிட்டு வா போ நம்ம வீடு எங்க முதல்ல வீடு எங்கயா கிணத்த பங்களா மாதிரி வீடு கட்டி நான் பண்றது வரீங்க அப்புறம் கருப்பு நல்லா தானே இருந்தீங்க ஏன் திருட ஆரம்பிச்சிட்டீங்க ரொம்ப இருமா ஒன் சார் கையில நிறைய விஷயம் பேசணும் இருமா கையில அடிக்கிறேன் மண்டை வலிட்டு வந்துடுறீங்களா ஹெல்மெட் ஆமா ஹெல்மெட் இல்லனா அப்புறம் கழுவிட்டு வேற வழி இல்ல மனம் எதனா பாட்டு பாட மனம் சும்மா பாடுங்க மேடம் ஜெயசூர்யா ராபரி தான் வாங்க ப்ரோ ஹபீப் இதுதான் ஃபன் தமிழ் கேமஸ் ஜெல்ம் கேமிங் வணக்கம் ஐயா ஓ வாங்க ப்ரோ பணம் பேசுவோம் இது எப்படி இருக்கீங்க நீங்க நீங்க செடி செடி மேடம் கூப்பிடுங்க என்னோட கவசம் வந்து விட்டது பார்த்திவா மீண்டும் பிறந்துட்டேனா
சரி மேடம் சொல்லுங்க சார் மேடம் உங்களுக்கு அச்ச இந்த இவர் ஹாக்கையோட பொண்ண தெரியுமா மேடம் சரி சரி தங்கச்சி ராக்காய பத்திரமா பாத்துக்கோங்க கண்ணு கலங்காம வளர்த்துருக்கேன் ராக்காய இவங்க காட்டாயி காட்டாயி மாயாஜால வித்தபடி நாங்க உங்க கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சு காட்டவா இவங்க பேரு செடியாயி செடியாயி சரி மேடம் மந்திர சக்தி யூஸ் பண்ணாங்களா மறைய போறோம் எல்லாம் ரெடியா நான் சொன்ன மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க கண்ண முடுங்க மேடம் கண்ண முடுங்க கண்ண முடுங்க எல்லாரும் கண்ண முடுங்க சரி முடியா இமா பாவி பாவி சார் எல்லாம் வாங்க 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 மேடம் கண்ண முடு தான சொன்னேன் நீங்க பாத்தீங்களா மந்திரத்தை உபயோக பண்ணல அதனால வந்து ஹெல்மெட்டுக்குள்ள தெரியாது பேசுறீங்க உங்களோட போலீஸ் ஆபீசர் தான் அவர் பேர் லோகநாதன் லோக்கல் லோகநாதன் கிளம்புங்க சார் யூனிட்ஸ்லாம் ரெடினானே கணம் சொல்லுங்க இல்ல இல்ல டிமாண்டே கேக்கல நீங்க தான் பேசணும் டிமாண்டே கேக்க வேண்டியது பேசவே இல்ல ஆட்லைன் நீங்க ஆயா சஜஷன் ஆயிரோ ஹரியன் பாத்தியா சமையா இருக்கு ஆ கேக்குது சார் ஆ சார் இவர்கிட்ட நான் பேசணும் பேசிக்கலாமா பேசுங்க சார் பேசுங்க சார் கிலோமீட்டர் ஒரு ஆர்பி தான் யா சார் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் அட்டென்ஷன் வேணுமா நோ இது 104 ஆ ஆலஸ் பண்ண மாட்டீங்களா சார் ஆச்சரிய சார் கேக்குதா நோ சார் நோ சொன்னா சார் நோ சொன்னா சார் அவர்தான் ஆச்சரிய சாரி சார் ரேடியோ டிஸ்டர்பன்ஸ் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆ புரியுது புரியுது ஆ ஓகே சார் இவர விடுனனா ஏதாவது டிமாண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு ஆமா சார் கண்டிப்பா சார் ஸ்பைக் بلاக்ல ஏதோ போடாதீங்க வண்டிய பிட் பண்ணாதீங்க சிந்தையா அதெல்லாம் இல்ல பேர் சிந்தரவா இல்ல இதெல்லாம் மாடல் பண்ண வேண்டியது தெரியும் போய் கேட்க மாட்டோம் சிந்தாயி தான் அழகா இருக்கு என்னோட பாட்டின்னு நினைக்கிறேன் சார் சிந்தாயி சிந்தாயி ஐயா பாட்டி சார் ஒருத்தர் ஜாலியா இருக்காரு சார் உங்களை விட்டுட்டு என்னாச்சு உடம்புக்கு கிணத்துல விழுந்தனால கால் அடிபட்டுருச்சு அடிக்கடி கணந்து குழந்தை வந்துடா வராங்களா அவர் எங்க கார்ல என்ன மாதிரி பேண்ட் போட்டுருக்காருயா ஐயோ நீ தான் அவர மாதிரி பேண்ட் ஐயோ சார் அதாவது நீங்க ஆஃப் ரோட் ஏறாத வரைக்கும் பிட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க சார் நீங்க போக மாட்டீங்க ஐயா ஆஃப் ரோட்னா என்னங்க ஐயா ஆஃப் ரோட்னா என்னங்க ஐயா நீங்க வண்டில வந்தீங்களா எப்படி ஆமா வண்டில வந்தேன் வண்டில தான் உங்க ஓன் வண்டில தான் வண்டியில வராம என்ன மேடம் எதுல வருவாங்க என்ன மேடம் நீங்க ஓகே சார் கிளம்பலாம் சார் நீங்க ரெடினா கிளம்பலாம் ஸ்பைக்ல வெயிட் பத்திரமா வாங்க சார் ஓகே சார் பை சார் வரோம் சார் வரோம் சார் ஆஸ்தி சார் மீண்டும் சந்திப்போம் இது போட்டுக்கோங்க
சிட் பெல்டான் நான் அவங்க ஸ்டார்டிங்லயே எல்லாம் மாதிரி ஆஸ்ட்ரேஜ் ஜூட்ர எல்லாம் கிளம்பி வட்டாங்க இங்கிட்டு ஒரு வண்டி தான் மத்ததெல்லாம் செம்ம ஸ்லோயா ஸ்ட்ரெச் ஆயிடு ஸ்ட்ரெச் ஆயிடு நான் சொல்றேன் ஹைவேல ஒரு வண்டி அந்த இது வரும்ல பிரிட்ஜ் டர்னிங்ஸ் அங்க போயிட்டு காட்டிக்கலாம் பராபஸ் மட்டும்தான் வருது அவரும் ஏதாவது ட்ரை பண்ணுவார் நம்ம ஏதாவது பண்ணலான்னு அப்போ மிஸ் ஆகிடும் ஆமா இந்த ஓவர்டேக்லாம் பண்ணானா தட்டி விட்டுரு தட்டி விட்டுரு தட்டி விட்டுருவாங்க தட்டி விட்டுரு ஒருத்தர் தான் வர்றாரு ஓவர்டேக் பண்ணால் தட்டி விட்டுரு நீ கிட்டாக மாதிரி லைட்டாக தட்டி விட்டு நீ ஸ்டெடி ஆகிக்கோ அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா சூப்பர்ரா சைடு செட்டா சூப்பர்ரா போடா போடா அப்படியே போயிட்டே இருறா சூப்பர்ரா 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 ஒரு வண்டி தானா போடா போடா ஏறிடா இது ஏறிடா ராமஸ் மட்டும் வந்துட்டான்டா விடுறா 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 போயிடலாம்டா போலாம்டா போடா 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 ஒரே ஒரு வண்டி தான்டா அவ்வளவுதான்டா ரெண்டு வண்டி வந்துச்சு ஏறா மாதிரி ஏறா மாதிரி வெறித்தனமான சேஸ் மூணு பேரு ஸ்டார்டிங்னா லைக் ஃபினிஷிங் சரியில்லையே பா அவங்கிட்ட உஷார் ஆயிட்டாங்க உஷார் ஆயிடுவாங்க நீ இதையே திரும்பி பண்ணனா உஷார் ஆயிடுவாங்க பாத்துக்க அதே திரும்பி திரும்பி அதே திரும்பி மேலே ஏறிடு Hey! இடிக்காதீங்க ஐயோ போயிடியா ஸ்டோருக்கு போயிடியா ஸ்டோருக்கு போயிடு போயிடு போய் ஹைவே ஆச்சு எடுத்துருக்கோ 80 ஆயிடுச்சுடாடே தாங்காதரா இதா ஐடி அவுட் எடுத்துரு ஐடி அவுட் எடுத்துரு டனல் டனல் போ பெஸ்ட் போ டனல் போ நான் சொல்றேன் ரைட் எடு ரைட் எடு ரைட் எடு நான் சொல்ற ரூட் எடுத்து தரானா ரைட் எடு நெக்ஸ்ட் ரைட் எடு நெக்ஸ்ட் ரைட் எடு இந்த ரைட் எடு கீழே கீழே போ கீழே போ கீழே போ ஸ்ட்ரெயிட்டாக போ ஸ்ட்ரெயிட்டாக போ அவன் மேலே ஒருத்தன் ஏறிட்டான் ஸ்ட்ரெயிட்டாக போ ஸ்ட்ரெயிட்டாக போ அந்த பிரிட்ஜு வழியாக போய் டனல் என்ட்ரன்ஸ் இருக்கும் தெரியுமா ஆமாம் லெஃப்ட் எடுத்து மேலே ஏறி ரைட்டில் பொந்துக்குள்ளே விட்டுரு லெஃப்ட் 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 போ 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 முன்னாடியே டனலுக்குள்ளே போயிடுவார் போ போ அவர் திருச்சி விட்டு போய் ப்ளாக் பண்ணுறான் டனல் அவன் கரெக்டாக போகிறான் வேறு டனல் போயிடுறான் நீ இல்லையா கேட்காதியா வேறு டனலுக்கு போயிடும் அந்த பிடி பக்கத்துல ஒரு டனல் இருக்குல்ல அங்க போய்லாம் ஜாப் சென்டருக்கு போலாம் அப்படியே எனக்கு தெரிஞ்சு நே இப்படி தரப்புறாங்க ஒருத்தர் தான் இங்க இருக்க போலாம் இடிக்கிறாரு ஜோ
சார் சார் ஃபிட் பண்ணாதீங்க சார் சார் ஃபிட் பண்ணாதீங்க அரியா பையன் ஏதோ தெரியாம ரோட்ல போய் நான் ஆஃப் ரோட் சேனல்ல மட்டும் எடுத்துறா அப்படியே சேனல் எடுத்துறா லாக் பண்ணப் போறான் பிரா லாக் பண்ணப் போறான் பா நான் பாறோம் சாரா இருக்கான் யோ பக வந்துச்சுடா டேய் டனல் டனல் ஸ்டார்ட் இந்த சைடு சுட்டா எப்படியா டனல் பீரியா எப்படியாவது டனல் மட்டும் எடுத்துட்டு போயிருங்களா ஏன்னா க்ளோஸ் ரேஞ்ச் போனாதான் அடிச்சு சுட முடியும் ஆமா ஆமா இதை தாண்டியே அது கீழே தாண்டி தான் தாண்டி தான் தாண்டி தான் அவன் பாரு கன்ஃபார்மா தெரியும் அவனுக்கு அவன் பிளாக் பண்றான் இடிச்சு தூக்கு இடிச்சு தூக்கு போ 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 தாண்டி இத மட்டும் இறங்கி 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 நான் யா ஷூட்டா அவ்வளவுதான் டவுன் ஏய் யார் யார் கன் எடுத்துது வா 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 இக்காத வா வா வந்து இக்காத இக்காத வா வா ஏறி 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 உள்ள வா 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 உள்ள வா உள்ள வா உள்ள வா நீ பல வண்டி வெடிச்சிருக்கு இங்க கவர் எடுத்து போமா இங்கயே வா 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 இங்க கவர் எடு இங்க கவர் எடு இங்க கவர் எடு கவர் எடு தலை தெரியுது தலை தெரியுது ஓ தலை தெரியுதா ஜானே கான் மைக்கேல் யா பட்டெக்ஸ்டே சுட்டாங்க யோ கையில அடிக்கலாமா அடிச்சிரேனா சரி சரி நான் கையில அடிக்கிறேன் இரு ப்ரோ இரு ப்ரோ அவசரப்படாத ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ ஒரு ஹெட் இன்னொரு ஹெட் ஹெல்மெட் கழட்டி கழட்டி போடுங்க ஏய் லாங்ல இருந்து ஒத்த அடிக்குறான்டா சரியான ஷாட்ரா ஓ இந்த பக்கம் வெஹிக்கிள் எடுத்து வர போறாங்க இந்த பக்கம் வாயா ஓ சரியான ஷாட்ரா நல்லா அடிக்குறாங்க ஒன் டவுன் ஒன் டவுன் வரான் வரான் க்ளோஸ் க்ளோஸ் வந்து வேணா வேணா வா வந்து பின்னாடி வா சைஸ் ஓட பின்னாடி வா வெயிட் பண்ணு வெயிட் ஒன் டவுனியா ப்ரோ கீழ இருந்து வர முடியுமா மேல வர முடியாது முடியாது பொறுமையா அடியா வண்டிலே போடு வண்டிலே போடு ஹெட்ஷாட் போடு மார்க் ரொம்ப ஓபன்ல நிக்கிறா பாத்து மார்க் இல்ல யாரு மார்க் தான் மார்க் தான் ஒன் டவுன் இன்னொரு டவுன் இன்னொரு டவுன் இன்னொரு டவுன் இன்னொரு டவுன் தான பண்ணா அதான் ரெண்டு டவுன் அங்க லாங்ல ஒருத்த லாங் லாங் ஒருத்த வேணா வேணா ரொம்ப அவசரப் படுற இன்ச் ஒன்னு நானா போறது ஏ அங்க உன்கிட்ட ரெண்டு பேர் ஆமா ஆமா ரெண்டு பேர் மூணு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் மூணு லாங் போயிச்சு அந்த பொண்ணு சரி சரி பின்னாடி வா பின்னாடி வா வெயிட் பண்ணி அடி டவுன் டவுன் தான அவன் இது கேக்குதா அந்த கரெக்ட்டா அந்த செவுரண்டா இருக்கான் ஐயோ அடிபடுது யாருக்கோ கிணாடி கிணாடி சைடுல பாத்துக்கோ என்ன இருக்கானே அந்த 6x6 ஏ வருது வருது ஒரு பொண்ணு வந்து பாரு அடிச்சிருவோம் அத எத்தனை பேர் இருக்காங்க மூணு ரெண்டு பேர் இருக்காங்க டே 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 காண்டோ காண்ட இருக்காதே சான்ஸ் ஒன் காலி சான்ஸ் நோ டவுனா நோ டவுன் லாங் ஒருத்தர் இருக்காயா நம்ம லாங் அந்த சைடு ஒருத்தர் இருக்காரு
இந்த 6x6 சண்டை வந்தான் போறான் போறான் அடி அடி அவன் ரெண்டு டாக் வெயிட் பண்ணி அடி லோக்கி வெயிட் பண்ணி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க போகாதீங்க இருக்காங்க 6x6 சண்டை அப்புறம் அதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு இது இருக்கு லாங் டவுனா லாங் இல்ல இல்ல அவன் ரெண்டு டாக் வாங்குனான் கன்ஃபார்ம் சம்ம லோ பேக்கப் வருதா இந்த சைடுல இருந்து வர முடியுமா பின் பக்கத்துல இருந்து தா தெரியும் நமக்கு கம்பி தடுக்குது அடிக்க முடியல ரெண்டு பேர் தலைய காட்றானுங்க ஏ லோக்கி டவுன் ஓ தீரு வரானுங்க ரைட்ல ஓடிச்சு அந்த பொண்ணு ரெஃப்ல இருக்க அவன் பிக் பண்ணுவான் பாரு ரெஃப்லயா கிட்ட வந்தா கையில குத்துறியா நீ கிட்ட வந்தா வெயிட் பண்ணு வெயிட் ஏ மூணு பேர் இருக்காங்க வெயிட் பண்ற ஹோல்ட் பண்ற மூணு பேர் இந்த பொண்ணு கீழ எந்த சைடு இறங்கிச்சு அது ஷாட்டு கிட்ட கையில குத்து கையில குத்து நைஸ் நைஸ் கிட்ட வரட்டும் ப்ரோ இங்க ஒரு பாடி இருக்கு அங்க ஒரு ஹிஸ்டரி மேடம் பாத்து சும்மாதான் ப்ரோ சும்மாதான் அவங்க ஓவரா பேசுனாங்க அதான் ஆஃபீஸஸ் டவுனு மூணு டவுனா ஓ அஃபியும் ஆறு பேர் இருந்தானுங்க நம்ம யார் கேத்ரின் 2.0 இருக்கு ட்ரை பண்ணலாம் தானையா அசுரப்பட்டு விடு விடு இல்லையா வண்டியும் டேமேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சுல நைஸ் ட்ரைன் பீடி வண்டி பல இருந்து கிடக்குதியா இந்த இடத்துல தெரியும் நேபாளி டவுன் ஆயிட்டாங்க வேற யாரு ஓகே நான் கன்ஃபார்ம்
SR or Selby. பாப்போம் bro. பர பர அட்டென்ஷன் ஃபர்ஸ்ட். ஆ யா அட்டென்ஷன். Rocky, hi bro. Yeah, Rocky. ரேடியோ பேசும் தலையில நச்சு நச்சு டக்குன்னு லோ ஆயிடுச்சு கித்து வரட்டும் வச்சு சடி அடின்னு அடிக்கலாம் எங்கே போனாலுமே மூணு பேர் டவுனியா ஒருத்தர் தான் ஃபோர் டி ஃபோராக இருந்தால் ஈஸி சைடு ஷாட்டை ஓபி பண்ணியிருக்கான் போல லைவ் போட்டிருந்தான் 21K சைடு ஷாட்டு போட்டிருக்காயா தான் கரெக்ட் வண்டியிலே போடு வண்டியிலே போடு ஹெட்செட் போடு மார்க் ரொம்ப ஓபன்ல நிக்கிறா பாத்து மார்க் இல்ல யாரு மார்க் தான் மார்க் தான் அடி வாங்கிருக்காங்க சரியான பொண்ணு பாரு ரோமா தா எத்தனை பேர் இருக்காங்க மூணு ரெண்டு பேர் இருக்காங்க டேய் டேய் ஓய்யோ அங்க ஒண்ணே அத பார்க்கலையே அவசரப்பட்டடா அவசரப்பட்ட கொஞ்சம் அவசரப்பட்டேன் கிளட்ச் வச்சிருக்கியா அது இருக்காதே இந்த 6x6 அந்த ஓட்ட ஓறான் ஓறான் அடி அடி போடு ப்ரோ போடு ப்ரோ ஹெட்டடா அடி ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ ஆமா நீங்க ஃபோர் ஆபீஸ் சொல்லுங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க
எனக்கு கேரி போட்டுருக்க கூட தெரியல, நான் போட்டிருக்கேனா? போட்டிருக்கேன். ஓகே சார், வந்து வாங்க, டேமேஜ் கம்மியா என்னன்னு தெரியல, ஆனால் செம்ம அட்டாக் வாங்கியிருக்கோம். ரைடு ஷாட்டு நான் மூணு ஷாட்டு, நான் ஒரு ரெண்டு ஹெட் ஷாட்டு. உலகத்து வெள்ளி காலாவ என்னடி இப்படி பண்டா நம்மள பறந்து தாண்டி ஆகணும். புகையவே போதாடி காசு வேற இருக்கடி. எங்கடி விட்டுறாங்க பாத்தேன் மாறி மொத்த மாதிரி இவனையும் கூட வச்சுக்கோ. அதே சூரிய அவ நல்லா கோஆபரேட் பண்ணுவான். ஓஹோ வாங்கிட்டா சார். ஒரு ஆமா சார், ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. 9 போடுங்க, ஷூட் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, 10 பாயிண்ட்ஸ் மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. 10 சார் ஃப்ரீக்காக 8 போடுறோம். 8 போட்டுட்டா? ஆமாம், இப்போ புதுசாமா 8 மாற்றிருக்காங்க. இல்லை போட்டேன், அவன் வரல, திரும்ப போடுறேன்.
EMS chat நம்மள காட்டாதா? ஓகே சார் காட்டுமே. ஐ மீன் EMS ஓட அவங்க பர்சனல் சேட் காட்டாது பட் நம்மள போட முடியுது. சரி மேடம் சஸ்பெக்டட் இல்லைல்ல ஜெயிலுக்கு தான் வரான் ஆகக்கூடாது இருக்கும்போது பிடிச்சதுக்கு அவங்களுக்கு என்ன வருது வெயிட் பண்ணு இங்கதான் வருதா இஎம்எஸ் வருவாங்களா மாட்டாங்களா நம்பலாம வேணாமா சொல்லுங்க மேடம் மணி கம்மிங்கா ஃபஸ்ட்டு தலை ஜெயிலில் ஃபன் பண்ண ரெண்டு பேரும் பார்த்தீங்களா அந்த இங்கே பார்த்தீங்களா அவனும் ஜெயிலில் மாட்டியிருக்கான் நானும் ஜெயிலில் மாட்டியிருக்கேன் சரியான ஃபன்னுல பண்றாங்க என்னான்னு
அது வந்து எத்தனை பேர் வேணா வரலயா? நம்மளும் பிடி 12 பேர் வேணா, நம்ம 12 பேரை கூட்டி ராபரிக்கு போலாம். அது வந்து நான் உங்களை எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பிடி அத்தனை பேர் வருவாங்க தான். இப்போ வந்து ஒரு ஊர்லயே வந்து கொலை நடக்குதுன்னா இருக்கிறவங்க எல்லாரும் வந்து தான் தடுப்பு செய்வாங்க. இன்னும் ரெண்டு பேருக்கு தான், 6 பேர். அது வந்து பவர் கேப்லாம் சொல்லவே முடியாது. அது வந்து பிடியா? பிடினா அப்படிதான் இருப்பாங்க. அது வந்து நம்ம தப்புலாம் சொல்ல முடியாது. நாலு காரை தொட்டுச்சு நம்மள, என்ன 40 பேர் வராங்க? அநியாயமா இருக்கு. நாற்பது பேர் கொண்ட குழு வருது. ஐயா அவதா அவதாயா ஓட்லாம். பை சொல்றோம், பை சொல்றோம் சார். அவர் குரங்கு, நான் கொரிலா. சரி மேடம், ஹாஸ்பிடல்ல இருந்து நான் வெளியே போறேன். இது ஹாஸ்பிடல் இல்லையா? இவனுங்க என்ன இங்க இருக்காங்க? யோ, நீங்களா வேணா இருந்தானயா தனியா வந்து இங்க வந்தாலும் தொல்லை பண்றீங்களையா? எடுத்து ஜெயில போடுங்க மேடம். அவங்க மேடம் அவங்க இருக்க செல்லு விடாதீங்க, நாங்க அடிச்சு கொன்றுவோம். மேடம் அவங்க இருக்க செல்லு இல்ல, என்ன போடாதீங்க, நான் கொன்றுவேன். இப்ப தனி செல்லு போடுங்க. மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, ஆனா அந்த துளசி மணி புலி வெட்டியாலதான் அன்னைக்கு வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆமா, அவனுங்கதான் வந்து விளையாடுட்டானுங்க அன்னைக்கு. சரி, ஜெயில பேசணும். பாக்கெட்டுக்குள்ள கை வரேன். ஆ, எடுத்துக்கோங்க. என்ன சார், 8 லட்சம் கிட்ட வச்சிருக்காரு. ஜெயில் போன மேடம் கொலச்ச காசியா? கொலச்ச காசா? பிளாக் மணியா? அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்க போன் பண்ணி வெயிட் பண்ணாதீங்க. ஏய் ஏய், அவன் குரல் கேட்க கூடாது. அவன தள்ளி கொண்டு போங்க. அந்த துளசி மணிய தள்ளி கொண்டு போங்க. அவன் குரல் எனக்கு கேக்குது. அவங்க இல்லையே. அப்புறம் அந்த ஆங்க இருக்காம பாருங்க. வீட்டுக்காக வந்து வீடு பெயிண்ட் அடிக்க போறோம். அதுக்கு வந்து கொத்தனார் வாங்கிட்டு வர சொன்னாரு. சார், உங்ககிட்ட பேசி எப்படியும் தர மாட்டீங்க. எடுங்க, எடுத்துட்டு கலப்பி விடுங்க மேடம். சார் சார், நீங்க பேசி ஒண்ணும் பழகாது. எடுங்க, பக்கத்துல இருக்காரு. சரி சார், எடுத்து விட்டு கலப்பி விடுங்க சார். ஏன் சார் நீங்க ஒரு எப்படியும் எடுத்துட்டு படுத்துட்டு ஃபைன் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் மேடம், வேற எதுவும் இல்ல மேடம்.
சொல்லுங்க ஐ எங்க சார் ஓகே சார் உங்கள அன்கப் பண்றேன் சார் 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 ஐயோ பூமிக்குள்ள போயிட்டேன் சார் பண்றானீங்க அவங்க இங்கேயே process பண்ணி அனுப்புங்க நான் இங்கேயே process பண்ணுங்க மேடம் மேடம் இங்கேயே அனுப்புங்க நீங்க பண்ணதே தப்பு சரி ஓகே இன்கப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபைன்ஸ்ல போட்டாரா போடல போடல ஃபர்ஸ்ட் அன்கப் ஒழுங்கா பண்ண சொல்லுங்க bro இல்ல நாங்க இங்க இருக்கனால உங்களுக்கு ஃபைன்ஸ் தான் போட்டு அன்கப் பண்ணிட்டேன் ஜெயில் பண்ணிட்டோம் மைனஸ் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ஜஸ்டிஸ் ரூம் ஆவரேஜ் ஆஃப் அந்த கிட்னாப்பிங் ஆஃப் சிவிலியன் அதுக்கு அடுத்து ஃபிளிக் ஆ பேங்க் வரும் ஓகே சார் உங்களுக்கு 6 मंथ्स ஜெயில் வரணும் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஏய் ஓட மாட்டீங்கல ஓகே ப்ரோ டம்பி ஹெல்ப் கப் பண்றேன் இப்போ சார் கேக்குதா ட்ரெயினி சார் ஓகே சார் ஜெயிலுக்கு போறீங்களா பாய் புட்டிங்களா இந்த ஒரே நிமிஷம் செட்டாயிச்சு ஆ எதுக்கு அங்கலால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறீர்களே ஓகே சார் பை எப்போ போட்ட பாக்கி எப்போ வெளியே வந்து சுச்சுச்சோ அவர் எங்க ஓடிட்டாரு போல bro வாயா வாயா காலக்கே என் கூட்ட வந்துச்சு அதுலயே முக்கியமா இவர் புலி வெட்டி இருக்கார்ல ஆமா கண்ணல முழிச்சா கண்ண கொதிக்கறானே ஏய் இவனுக்கு எங்க எங்க போனாலும் வந்துறானுங்க ஏன்னு வாயை துணிச்சை டேய் ஏய் யாரு அந்த பாண்டால உள்ள விட்டது அனிமல்ஸ் எல்லாம் யோ குரங்கு கிங்காங் குரங்கு கிங்காங் குரங்கெல்லாமே விடும்போது பாண்டா எதுக்கியா விடாம இருக்க போறானுங்க அது கூட பரவாயில்ல அந்த யோ அனிமல்ஸா பரவாயில்ல அந்த ஹியூமன் பார்ட்ஸ் எல்லாம் உள்ள விட்டுருக்கா இங்க கொஞ்சம் மணி யோ நீ புலி இல்லடா புலி இல்லடா நீ மூக்குல வர சளி நீ வந்து நான் அதான் சொல்லுவேன் நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் இந்த மாதிரி கோவா போறேன் இல்லடி நானு சரி உங்க உங்க ஊர்ல இருக்கிறது கோவாவே போலாண்டா சரி போங்கடா அப்படி ஏய் அப்படிதான்டா பேசுவேன் போடா அப்படி இப்படியே யோகியம் ஜெயிலுக்கு தான்டா வந்திருக்கேன் பேக் பண்ணி போய் விக்கிடா மேல கை வைக்க ஓ கால கை வச்சிருவேன் அமைதியா போயிடு அடுத்தான்னு வைய பாத்து சீன் ஆயிடும்னு பாக்குறேன் ஜெயில வேணான்னு அவன் கடை அவன் தானே அவனுக்கு தான் அந்த கூட்டத்துக்கு நெக்ஸ்ட் 2.0 இவனுங்க ஊரை அழிக்கிறானுங்க ஊரை அழிக்கிறானுங்க ரிச்சி ஸ்ட்ரீட்ன்ற இதே வந்து காலகியன் கூட்டம் மாதிரி
உங்கள எல்லாரும் என்னது காலகியன் கூட்டம் உடனே வந்து 10 கோடி தரேன்னு சொல்லுங்களா ஆணவத்தன் வருவான் கஸ்டம்ஸ் அழிக்க போயிட்டான் இப்ப கஸ்டம்ஸ்ல சேர்ந்து ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிறீங்களே அவனு பாட்டு நல்ல பண்ணே இருக்காங்க கேக்குதா என்னடி கார் வச்சிருக்கல வந்து வித்துட்டு போயிரு நீ வந்து பாத்துக்கோ சும்மாதான் நெஞ்சில ஃபுல்லா 5 புல்லட் ஏறிங்க நெஞ்சில தலையிலே வாங்கினானே பாத்து ஒன்னு சாவே சாவா வரப்பட்டற மாதிரி பாத்து பின்னாடி இருந்து வரவங்கள வந்து அசுரவனான நான் ஒன்னு டேஸ்ட் பண்ணிட்டாங்களே சரி காப்பாத்துறேன் அப்படியே ஏறிங்க சொன்னாங்க அது கரெக்ட் ஐடியா தான் ஆனா பின்னாடி வரவன் நாளே நான் பிளாக் பண்ணி ஓ துளசிமணி நம்பாதீங்க கடைசில கழுத்து அறுத்துறான் பின்னாடி குத்திடுவாயா ரைட் தாராளத்துக்கிட்ட போய் அழுது இருக்கான் கூட்டிட்டு வானு வெளிய வந்துட்டு அப்படிலாம் இல்லன்னு சொல்லிருக்கான் இவனால என்ன சொல்ல வெயிட் போட்டு மீன் பிடிக்கிறவனு வாயா ஜான்சன் கிளம்பலாம் யோ வாயா பொடி நடையா நடந்துருவோமா இந்த பையன் தூங்கிட்டான் குழந்தை வந்துட்டுருவான் வந்துட்டான் போலயா பேர் குழந்தையா குழந்தையா அது இல்லை குழந்தை நீ நீயா அது நாலு பேர் ஜெயிலுக்கு போவாங்க அடிபட்டாலும் ஊன்னு வாங்க போலீஸ் ஊன்னு வாங்க அடிபட்டாங்க நம்ம எப்படி டீசெண்டா அமைதியா ரைட் பாரு ஜெயிலுக்கு ரைட் சைடுல ஆமா
ரேடியோ எல்லாம் எடுக்காம விட்டாங்க. ம், போனும் எடுக்கல. இன்ன ஒரு அதிசயம். யோ, நம்ம ஊர டெவலப் பண்றோம்யா. ரிச்சி சீட்டை விட பெருசாகறோம். ஆமா bro. சீட்னா ரிச்சி சீட். சும்மா ரிச்சி சீட்னு சொல்லி பாயிங்க. ஊர் சண்டைக்கு போய் வம்புளு பாயிங்க. வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டியா டெவலப் ஆகறோம். மலிப்பு மான்ஸ்னா தூக்குறோம். ஆமா. ஜெய் உசலம்பட்டி. ஜெய் உசலம்பட்டி. சிலம்பட்டிக்கு வந்து பேர் மாத்தலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? பேர் மாத்தலாம். என்னன்னு? யூபி பாய்ஸ். சிலம்பட்டி பாய்ஸ். யூபி பாய்ஸ். எவ்ரி யூபி. யூபி பாய்ஸ். இது அல்ட்ரா பீன் ஒரு குழந்தை இருக்குமா அந்த மாதிரியா? அல்ட்ரா பீ. அப்பதான் ஆக்சிஜனே வருவீங்க போனதுக்கு அப்புறம் தான். நீங்க முதுகுல குத்துவீங்கன்னு சொல்றாங்க ப்ரோ. ஓ, அவன குத்துவானுங்க. இத்தனை நாள் வந்து அவங்க கூட வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு முதுகுல குத்தி அமுச்சிட்டானுங்க. அதுவும் இவரு கிழவெல்லாம் என்ன சொல்றாருன்னா, கண்ணுல முடிச்சுடா, உங்க கண்ணை குதறி வச்சிருவாராம். யோ, அதெல்லாம் அவனுங்க பண்ணுவானுங்க. தூங்கும் போதே வந்து உன் பாக்கெட்ல காசு வச்சுட்டு போயிருந்தா அதை திருடிட்டு போயிருவானுங்க. தூங்கும் போது திருடுறத பார்த்து நின்னுக்கிட்டு நீ தூங்க பார்த்தியா, கண்ணா சேர்ந்து லைட்டா தான் கண்ணா சேர்ந்துருவான். பார்த்தா உன் கையில இருக்க மணில இருந்து எல்லாத்தையும் கிழவன் போட்டிருப்பான். திருட்டு பையன். ஊர்ல ஒரு பொண்ணுங்க நிம்மதியா வாழ விட மாட்டான். நானே பாத்துருக்கேன், நாலு பொண்ணுங்களை கண்ணு முன்னாடியே கெடுத்துருக்கான். சரி, என்ன பண்றது, வயசா. புரியுது புரியுது, வெறி புரியுது. இது அடக்கு தேவைப்படும் போது அந்த வெறிய அப்படியே அவங்க கிட்ட காட்டி குதறிடுவோம். இவ்வளவு மோசமானவங்களா, இதெல்லாம் வெளிய வந்ததே இல்ல. என்ன பண்றது, ரோடு இருந்ததுனால இதெல்லாம் வந்து வெளிய சொல்லாம இருந்தேன். இப்போ நாளைக்கே போயிட்டு சிவாபோட ட்ரீம் சொல்யூஷனை பார்த்து என்னதான் அந்த மலிவு மேன்ஷனுக்கு வேலைன்னு கேட்டுருவோம். அதுக்கேற்றமா நம்ம கிரைண்டு பண்ண ஆரம்பிப்போம். வாடா வாடா, நான் 44ல இருக்கேன்டா. எவன் ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணுறானோ அவனுக்கு மலிவு மேன்ஷன், அவ்வளவுதான். அவனை கேட்குறான் வைக்கிறானா, நம்மளுக்கு கோஸ்ட் வீல்ஸ் இருக்குது. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு மாதிரி வருமா? ஆமா. ரேடியோ 44 வா, 44 வா. வரமாறு யாரையா கோஸ்ட் வீல்ஸையும் நம்ம பெருசாக இருக்கிறோம். இந்த பைக் டீலர்ஷிப்பையும் எத்தரலாம் போகிறோம். என்ன சொல்லிட்டீங்க? ஆ, நாள் விட்டா அது வந்து எப்படியும் சேல்ஸ்லாம் கம்மியாயிடும். கார்ஸ்லாம் வந்து எல்லாருமே இப்போ கார்ஸ் தான் வாங்க பார்ப்பாங்க, பைக்ஸை வாங்க பார்ப்பாங்க மாட்டாங்க. பைக்கு சேஃப் இல்லை, அதெல்லாம் இல்லை. வெடிக்கும், வேற வெடிக்கும். வேணா கெட்டவேக்கு வேணா ஒரு பைக் வாங்குவாங்க. தவிர புதுசாக வர்றதுலாம் ஒரு பைக் வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். போன தடவை லிமிட்டுன்னு ஒன்று வந்த போது பைக் எல்லாத்தையும் விற்றவங்க தான் நம்ம இருக்காரங்க. அதை சொல்லுங்க. இது அவர் பேர் என்ன? நம்ம ஏன் இந்த போட்டு டீலர்ஷிப்பு, ஃப்ளைட்டு டீலர்ஷிப்பு இதெல்லாம் வாங்கக்கூடாது? ஃப்ளைட் டீலர்ஷிப் நம்ம ராம்லால் தான் பாஸ். இது வராங்க, யார் இது? அவனா தான் இருக்கேன், தாண்டி போகிறான் பார். இங்கே நிற்கிறேன். எங்கே பிரேக் வச்சு போகிறான் பார். பெரிய மங்காத்தா அஜித் அர்ஜுன் நினைப்பு ஷிஃப்ட் போட்டு வர. சார், உடனே பொண்ணுன்னு வாய புலந்துக்கிட்டு என்ன ஏமாத்துறாங்க. தூக்கி அவர வந்தவர விட்டு போய் தூக்கு தூக்கு தூக்கியா தூக்கி ப்ரோ. இப்ப தெரியுதா நான் வரவில்லை, ஏன் அங்க போயிட்டு வந்தேன். என்ன பண்ணா பாத்தீங்களா? அதனால நான் என்ன பண்ணேன் பாத்தீங்களா? பார்த்தோம். இப்ப என்னதான் முதலாளி, கையில கருப்பு நிறைய இருக்கு முதலாளி. ரேடியோ சொன்னீங்கன்னா மாத்திரும் முதலாளி. அப்படின்னு சொல்லக்கூடாது முதலாளி. சரி, உங்களை இறக்கி விட்டுட்டு போறோம், அதுல போய் போடுறோம்.
கண்ணாடியில இருக்கீங்களா? ஆமா முதலாளி. அப்பெல்லாம் பேச கூடாது முதலாளி, கருப்புனா என்னன்னு தெரியாது முதலாளி. சரி 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 நாங்களே வந்து நாலு பேர் போற வண்டியில அஞ்சு பேர் போறோம். எங்க போனோம் நீங்க? ஏத்திக்கலாம். எங்கயா போனோம்? ஒருத்தர் இறங்கி தூங்க. கராஜ்ல விட்டியா? நல்லா இருக்கும். ஐயா ஆல்ரெடி உங்க பேரியா? ஆல்ரெடி ஒரு 10 பேர் இருக்கோம் ஐயா உள்ள. ஆ ஓகே ஓகே. உங்க பேரியா? தவி ஏரே. சிதா தவிமணியா? ஞாபகம் இருக்கா? சிதா தவிமணியோ. டெல்லி பட்ட பேர் மாதிரி. அந்த ஒரு 2 டேஸ் பிஃபோர் ராபரி போட்டோயா? போட்டுப்போம் ஐயா. ஆமா 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 ஆமா. கொஞ்சம் என்ன அப்படியே அந்த மோட்டார் ஓட்டி ஓட்டியே தப்பிச்சிருக்கலாம் ப்ரோ. இல்ல சார், லிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் சார். நானு ஓட்டியே தப்பிச்சிருக்கலாம். நீ தான் ஒரு கார் டனலுக்கு போலாம். ஒரு கார் வேணும் ஐயா. கார் யார் கோஸ்ட்ஸ் ரேடியோல மெசேஜ் பண்ணீங்கனா ரேடியோ சொல்வாங்க, அப்ப வந்து வாங்கிக்கோங்க. நன்றியா. என்ன கார் கிடைச்சிடுச்சா உங்களுக்கு? பை. ம், வாங்கிட்டேன். பை. யார் யார் இருந்தாங்க? ஏய், இவங்க தான் நான் நேத்து பார்த்தமே மேடம். ம், சொல்லுங்க ஜான். ஹாய். நண்பரா? போய் என்ன கார் வேணும்? டிரைவிங் லைசன்ஸ் காட்டுங்க. வில்ல போடுறாரு. சீப் வேணும் யா? சீப். சீப்பான கார்லாம் இங்க விக்கிறது இல்லையா? இல்ல, ஜீப். ஜீப்பா? ஜீப் வேணா இருக்கு. ஐடி கார்டு காட்டிட்டேன். பில் வந்து உங்க பாஸ் போட்டுருங்க. கல்யாணமே பண்ணல பொண்ணு, அதுக்குள்ள வில்ல போடுங்க. அப்ப வேண்டான்னு. ஓ, ரோல்ஸ் ராய்ஸ் தரேன்னா அதுக்கு மேல ஒத்த பைசா தர மாட்டேன் ஊருக்கு. ஆ சரி ஓகே. ரோல்ஸ் ராய்ஸ் தரேன், வாங்கி தரேன். யா, எல்லாரும் தருவீங்களா? லைசென்ஸா? அப்படினா யா, ஒரு நிமிஷம். ஐயோ, லைசென்ஸ் வீட்ல மறந்து வச்சிட்டேயா? டேய் டேய் டேய், இவன இங்கே எரிச்சிருவோமா? கடையில கடையில வர்னிங் ஸ்மெல் வேணா, வெளியே கொண்டு போய் இல்ல தண்ணி தெளிக்க. மூச்சு அடைச்சு. நல்ல காரியத்தை நான் பண்ணட்டா? பில் போடுறேன். 10 லட்சம் செல்வி. ஆ போடுங்க செல்வி. வருது உங்களுக்கு தான் போவோம். நைரோபி. நைரோபி ஏச்சு எனக்கு கிடைக்கும். நரியம்மா எங்கயா? நரியம்மா ஏன் இன்னும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு.
நரியம்மா அம்மா 1000 1000 போட்டுக்காதியா பின்ன நரியம்மா வேற ஒருத்தனோட போயிருக்கீங்க அச்சோ சிசி டேப் போட்டுட்டேன் ஆ थैंक यू யோ என்னையா சொல்ற சைடு சட்ட சண்டை கேப்போமா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ரிச்சி ஸ்ட்ரீட் நம்ம எடுத்துருவோம் யா அவங்களுக்கு அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்கிறதுனால தான் யா ரொம்ப எதிர்ப்பா பேசுறானுங்க நீங்க நீங்க இனிமேல் உசிலம்பட்டி நான் இது வச்சிருக்கேன் மரிட்டோ ஆமா அதான் உசிலம்பட்டியா இது எப்பத்துல இருந்து வெல்கம் டு உசிலம்பட்டி உசிலம்பட்டியா எஸ் நல்லா வாங்க நம்ம கிளியரா நான் சொன்னது புரிஞ்சுதா காதுல கேக்குதா அவங்களுக்கும் நம்மளுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல நன்றி விசுவாசம்னா என்னன்னு கேக்குறானுங்க நான் ரோட்ல போற நாய்க்கு கூட நன்றினா என்னன்னு தெரியுது முதல்ல குத்துவான்டா அவனங்க என் முதல்ல குத்திட்டு என்னைய பார்த்து முதல்ல குத்திட்டேன்றானே ஐயோ ஒரு கால் விட்டு குடுங்க இதுவே வந்து ஜான்சன் அவன அடிச்சாலும் கொன்னாலுமே அவன் வந்து என் பின்னாடி வந்து நண்பனா நிப்பான் துளசி மணி சே ஹோலி சே ஏய் இது வெள்ளி எனக்கு போடுறியா பில்ல அவர்க்கா ஆமா மாத்திடலாமா bro ம் ரேடியோல போடுவோம் இரு எடுத்துறேன் மொத்தத்தையும் உள்ளில் வாங்க ப்ரோ கையில் ஒரு 6 லட்சம் இருக்கு ம் ஓகே போடுறா ஒரு பீரங்கி ரெடி பண்ணோம் பீரங்கி சிசி ஸ்ட்ரீட்ல ஒரே ஒரு பீரங்கி போட்டு ஒரு பீரங்கி போட்டு அந்த டைரக்டா இந்த கம்யூனிட்டி வீடு ஒண்ணு அந்த செதர் அடிக்கணும் டம்னு ஒரு அடி ஆமா நான் ஒரு ஐடியா சொல்றனே நம்ம இவன் இருக்கான்ல எவனா இதுக்கு எவன் சரி போட்டு வருவான் இருங்க பிளானை சொல்லுறேன் அப்புறம் யாருன்னு சொல்லுறேன் ஒரு பிளேன் பிளேன் ஒன்னு வாடகைக்கு வாங்கி ரேடியோ வேற ஒருத்தன் வராயா பயமுத்துற மாதிரி பேசுறேன் ட்ரை பண்ணி சிரிப்பு ரேடியோ 44 வருது ரேடியோவே இல்லையே புதே ரேடியோ 44 நம்ம தான் இருக்கும் அதான் என்ன ரேடியோ கூட இல்லையே
ரேடியோ இருந்தா போறோம் இந்த ரேடியோ மாறிடுவோம்யா தெரியாதனால இருப்போ இருப்போ இதுலயே இருப்போம் bro நாங்க தான் ஏனா வந்தா ஏமாத்திடுவோமா மாஸ்க் ஈஸி போட்டு இருங்கங்க ஹலோ மாத்து மாத்திரவங்க இருக்காங்களா ஹலோ ஒரு மாசம் கழிச்சு தந்துருவோம் போட்டு நல்லா தேய்ச்சு கழுவிட்டு ஒரு மாசம் கழிச்சு அனுப்பிப்போம் நல்லா அடிச்சேன் ஒருத்தன் லாங்களை இப்பதான் ஞாபகம் வருது அவன் இன்னையா டவுனே ஆகல மண்டைய கழட்டி போட்டு சிட்டுக்குரி லேக்கியம் சாப்பிடறான் குழந்தை நிறைய அம்மாக்கும் நீயும் சிட்டுக்குரி லேக்கியம் சாப்பிடுங்க குழந்தை பிறக்கும் சீக்கிரமா ஓ நீயும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தைங்களும் ஒன்றும் இல்லைனா என்னையா குழந்தையெல்லாம் இருக்கியா குழந்தையெல்லாம் இருக்கா என்னையா சொல்ற ரெண்டாவது கல்யாணம் அப்ப இது குழந்தையெல்லாம் ஆல்ரெடி இருக்கு நீ சும்மா இருக்கியா கொஞ்ச நாள்ல குழந்தை குழந்தையா வரும் பா டேய் டேய் ஃபோன் தான் ரேடியோ வேணும் மாச்ச சொல்லு போட்டுருவோமா சொல்லு கொஞ்சம் அசந்தா போனையும் மாத்தணும் ஆமா ஜா மாத்திரவங்க இருக்கீங்களாலோ ரேடியோ ரேடியோ மாத்திரவங்க யாரா இருக்கீங்களா ஹலோ ஹலோ ரேடியோ மாத்திரவங்க யாரா இருக்கீங்களா சொல்லுங்க என்ன மாத்தனா சொல்லுங்க நான் மாத்தி கொடுக்குறேன் சார் 7288 லொகேஷன் வாங்க 7288 ஆயா எத்தனை எவ்வளோயா இது பெர்சன்டேஜ் ஐயோ இதெல்லாமா ரேடியோவில் கேட்பேன் வாய்யா எனக்கு வேண்டாம் எனக்கு மாத்த வேண்டாம்யா நான் போய் நான் இன்னும் சார்க்கு விற்கலையா விற்றுட்டு கொண்டு வரையா தெரியாமல் வந்தேன் அதுக்கு முன்னாடி ரேடியோவில் சாரியா ரேடியோப்பையா ரேடியோவில் வந்து பிளாக் ஷீப் பிளாக் சாட்டில் எவ்வளோ போட்டிருக்கான் பிளாக் ஷீப் காசு எடுத்துருக்கோங்க கன்னு வாங்க இருக்கு இருக்கு கன் எங்க வாங்குனோம் கன் சாப்பிட அப்பின கன்னே வாங்குனது இல்லையா இல்ல அங்கதான் வேற எங்கேயும் அந்த இடத்துக்கு போய் தான் வாங்கணுமா பக்கத்துல இந்த கண்ணும் கிடைக்கும் கிடையாதா எங்க கொஞ்சம் மாத்தி கொடுங்க ரேடியோல இருக்கீங்களாங்க யாரானா எவ்வளவு மாத்தி தரணும் உங்களுக்கு 360 எனக்கு சாரி சார் எப்படி வருவாங்க வருவாங்க நம்மளே ஒரு ரேடியோ போட்டு இவங்களை வரவங்கலாம் கடத்திடுவோமா இதுல இருந்து நல்ல ஐடியாவா இருக்கு நல்ல ஐடியாவே ராபரி போறதுக்கு இப்படி பண்ணுவோம் சூட் அவுட் இருக்கும் ஏன்னா இல்லன்ற பண்றது இது வந்து கருப்பு மணி தானே கொடுக்க முடியாது வரவனை கொண்டுட்டு நம்ம பாட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்போம்
ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் அவங்க கடத்தி கண்ணுக்கு என்ன செக்கிங்லாம் பண்ணி கண்ணெல்லாம் வாங்கிடுவோம் அதுதான் வெயிட் பண்ணுங்க மாத்திட்டு வரோம் பண்ணுவோமா பேசாம ஒருத்தன் ஏமாத்துவோமா ஏமாத்திடுவோமா ஆமா வாங்க ஸ்கேம் பண்ணுவோம் ஸ்கேம் பண்ணுவோம் லெட்ஸ் டு இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம கெட்டப்லாம் மாத்திடுவோம் அதுக்குள்ள கன் எல்லாம் வாங்கிட்டு கெட்டப் மாத்திடுவோம் மாஸ்க் இதெல்லாம் ரெடியா மாஸ்க் போட்டுரும் மார்க் வரதராஜன் தான் பேசணும் அதுக்கெல்லாம் நம்ம பேச மாட்டிப்போம் அப்படியே அப்போ தாடி வாங்கணும் ஒட்டு தாடி மாஸ்க் போட்டுருவோம் எப்படியும் அப்கிரேட் பண்ணிடலாமா காரை கொண்டு போய் அப்புறம் பண்ணிக்கலாம் பண்ணாதயா கார் ஸ்டீலிங்க்கு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜுக்கு வந்துடுமா அந்த பிரிட்ஜுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு ஆளை கூப்பிடணுமே ஏன்னா மாட்டுவான் டார்க் சாட்டில் போட்டு விட்டோம்ல ரேடியோ 44னா இல்ல இல்ல வேற ரேடியோ மாத்திக்கலாம் 44 வந்து இருந்தா குழந்தை தெரிஞ்சிடும் ஆஹ் குழந்தை வருவானே அந்த ரேடியோக்கு ஏ வேம்புலி என்ன பகச்சிக்கிட்டலடி நீ என்ன ஆவறன்னு பாரு இரு உன்னை தேடி என் கண்ணு முன்னாடி வெளிச்சேன் உன் வாயை கிழிச்சிருவேண்டி வேம்புலி வேடி சாதா புலி அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளுக்குள்ளேயே அந்த இது வேற நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளுக்குள்ளேயே அந்த இது வேற நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளுக்குள்ளேயே அந்த இது வேற நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளுக்குள்ளேயே அந்த இது வேற நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளுக்குள்ளேயே அந்த இது வேற நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளுக்குள்ளேயே அந்த இது வேற நாளைக்கு
ஷேர் பண்றது மாரிக்கு குழந்தைக்கு தெரியவே கூடாது. ஆமா ஆமா, ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், யாருமே ரிப்ளை பண்ணலையே. வெளிய செல்லவே கூட மூணு பேருக்குள்ளதான் இது. ரேடியோ ரேடியோ ஒன்று போட்டு பார்ப்போம், யார் தான் ஜாயின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போமா. புது ரேடியோ ஒன்று போட்டுருவோம். ஆமாம், வேறு ஏதாவது புது ரேடியோ ஒன்று போட்டு விட்டு எல்லோரும் போட்டுறீங்க, யாராவது ஒருத்தர் போடுங்க. நீ போடு ப்ரோ, ஒரு நல்ல ரேடியோவா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் டைப் அடிக்க. ஓகே, போயிட்டு அமைதியாக இருப்போம், பேசவே கூடாது. யா மாற்றணும்னு ஆனால் வந்தானா அனுப்பிச்சிடணும். பாருங்க குழந்தை வருவான். சொல்லி யா மாற்றணும். பெஸ் மாத்தணுமா? இல்ல இல்ல தாங்கல. ம் சொல்லுமா, என்ன பண்ணலாம்? மாஸ் பண்ண வைக்கலாம். ஆ இருக்கே, நன்றா.
கேமரா இருக்காங்க. யோ ரெண்டு நிமிஷம் வந்துடா. ஆ கேக்குது ப்ரோ. டேய் வட்டங்க யாரோ யாரோ ரேடியோல பேசுனாங்க உங்களுக்கு கேட்டுச்சா? பேசுனானா என்ன? ஆமா யாரோ பேசுனாங்க. மார்க் நீ கேளு. மார்க் இல்லையா? நான் பேசுவா? இரு 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 இரு. ஆமா அருண் ரெஸ்பான்ஸ் இல்ல ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது மாத்தணுமா ப்ரோ? உங்களுக்கு ஏதாவது பிளாக் பண்ணி மாத்தணுமா ப்ரோ? எவ்வளோ வந்துருங்க. இங்கேன்னு சொல்லிட்டு வந்துருவோம் இங்கே பார்க் பண்ணிரு 6093லயே. முதலாளி வேற யாராவது மாத்தணும். ஒருத்தரா வாங்க, சேர்ந்து ஆள் கூட்டு வராதீங்க, தனியா வாங்க. அதெல்லாம் கேட்டா சந்தேகப்படுவோம். அற வச்சு ஏமாத்திடுவோம். எனக்கும்
வந்துட்டாங்க வந்துட்டாங்க நீ எதுவும் பேசாத மார்க் இப்போ லொகேஷன் வந்துட்டாங்க ஹலோ 15 lakhs 60,000 வெப்பன்ஸ் மட்டும் தானா சோ பிளாக் மணி கொடுங்க ஓ பேபால் ப்ரோ ஐடி 492 வழக்கமாக எந்த இடத்துல மாட்ட மாட்டேங்குது ஐடி ஆமாம் இதெல்லாம் போக 1254 400 ஓகேவா ம் ஐடி சொல்லுங்க 516 ஆ வந்துச்சு பாய் ஏமாத்திருப்பான் இதுவே ஃபன் பண்றோம்னு சொல்லி நம்மளே பிளாக் பண்ணி ஆம்பளையே மச்சான் நம்ம ஒரு பெர்சன்டேஜ் வச்சுப்போமா இவங்க பண்ணாத டைம்ல எங்ககிட்ட மாத்தினா 22% ஐயோ அது உடனே அழுவாங்கல நான் எதுவும் சொல்லப்பா ஓ நம்மள தவிர யாருக்கும் தெரியாதுயா இது நம்ம தானே யாருக்கும் தெரியாது மாஸ்க் போட்டு தானே வெளியே போனோம் அவருக்கும் தெரியாது பரவாயில்ல மாத்தியாச்சு கொடுத்தேன் அவருக்கு ஏதோ உதவி பண்ண மாதிரி நினச்சிட்டு மனுஷன் 15 லட்சத்து அசால்ட்டாக வச்சிருக்காரு ஐயோயோ அதே தான் ஃபுல்லாக ஃபிஷிங் சந்தேகத்தோட தான் அங்கே வந்து நின்றுட்டார் தூரத்துலேயே சுலவாக தான் வந்தார் அவர் வரும்போதே தெரிஞ்சு சார்க்கா சார்க் வச்ச காசு தான் நினைக்கிறேன் நான் கூட 2 லட்சம் 3 லட்சம் தான் ஏமாத்திடலான்னு பார்த்தா 15 லட்சம் ஐயோ இல்ல 2 லட்சம் ராவரி போட்டு எடுக்கிறதே பெரிய சரி இப்போ இந்த காசை வாங்கிட்டீங்க எங்க கூட்டு போய் வைப்பீங்க அதிலே சுத்த வேண்டியதான் வரும் பாவி மனசா ஏவோ அவர்கிட்ட என்னையா சொல்லு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு அப்புறம் வந்து மனசை வெறுத்துருவாரியா இது மாதிரி வராருல என்ன பண்றது இப்போ அனுவத்தம் வருவானே மாறு வேஷம் போட்டான் வந்தாதான்
துளசி மணிலாம் வந்திருந்தா மாங்காய் அரைச்சு விட்டுருப்பேன். தம்பி கேக்குதா? யாராவது மாத்துறவங்க தெரியுமா தம்பி? மெசேஜ் போட்டிருக்கேன், ஆனா வரானா பாப்போம். இல்லையா? அவர் பாரியா ஜாயின்ட் 77.1 பண்ணி எவனோ போட்டிருக்க. நீ தானே? ஏய் நான் தான் போட்டேன். கேரி ஃபேல சரிங்க, அவனா 2 லட்சத்துக்கு மாட்டுறானு பார்ப்போம். லட்சம் வேணாயா ப்ரோ, என் தொழில் வேணாயா? ஆனால் எப்படியா திருடுறாங்க இந்த மாதிரி? நம்மளுக்கே மனசு வர மாட்டேங்குதுல, எப்படி ஒருத்தர கஃப் பண்ணி? அதே தான். ஆனால் ஃப்ரீ, இந்த அசல் மெத்தாலாம் மாட்டினா நல்லா உருகிடுவேன். வேணாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம் ஐயோ, மச்சான் மட்ரஸ் காச்சு. அதான் 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 இப்போதான் ஆர்டியா பாருங்க bro. வந்துட்டானே, ஃபோன் பண்ணி பாரு. ஹலோ, யாரா இருக்கீங்களா? இல்லையே. என்ன வச்சிருக்க? காசு சம்பாதிப்போம், எப்படி போனாலும் சுட்டு பிடிச்சிடுறாங்க. சுட்டு பிடிப்பது எப்படின்னு அவங்க தான் நம்மள வச்சு பாடம் கத்துக்கிறாங்க. உமக்குன்னு ஒரு நேரம் வரும், போதை பொருள் வந்ததுன்னா ஒரு இழி இழுத்துட்டு நம்ம ஆட்டம்தான். இப்ப நம்ம யாருன்னு காட்டலாம். எனக்கு ரெயின் பண்ணவனுக்கு ஒரு கோஸ்ட் வில்ஸ் பாஸ் மாதிரியா பேசுறாரு. ஏன் இப்படி மாத்திட்டீங்க வர? ஐயோ, என்ன லிங்கேஸ் முடிவு பண்ணீங்களா? என்ன நான் கூட இருக்க போறீங்களா, அவங்களோட இருக்க போறீங்களா? தான் கேள்வி. இது ரொம்ப டஃப்பான கேள்வியா இருக்கு. எப்படி இது? சரி விடுங்க, நான் முக்கியம் இல்லை அவங்களோட இருந்து. ஐயோ, நான் அப்படியே சொல்லவே இல்லையே. இது வந்து கொஞ்சம் கடினமான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இருக்கு. எப்படி பண்றோம் சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல கூட வரீங்களா, அவங்களோட போறீங்க? அப்படியா? சரி, உங்க கூட தான் இருப்பேன். உங்க கூட தான் இருப்பேன். இதுமா நடுவில் அப்புறம் அந்த பாசம் நண்பர்கள். அப்படியா? உங்க மூலியமா தான் எல்லாரும் எனக்கு தெரியும். அப்படிதான், அதெல்லாம் நம்ம நண்பர்கள் தான், அப்படி சொல்லாதீங்க.
நண்பர்களோட பேசுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பட் வந்து நம்ம ஒரு இதுவாக செய்வோம், அதுலேருந்து எல்லாம் தனித்து செஞ்சு பேசுறது எல்லாமே இருக்கட்டும். ஓகே பை. இப்போ ரிச்சி ஷீட்ல வந்து இருக்க கூடாதுன்றீங்க. நம்ம வந்து இப்போ வேற அவங்க வந்து ஆமாம் அவங்க சேர்ந்து செய்கிற வேலையை நம்ம செய்யணும். அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம். அவங்களோட சேர்ந்து ஏதாவது கொள்ள அடிக்கிறது, அவங்களுக்கு ஹாஸ்டேஜ் ஆஃப் ஆகுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓஹோ, இது வரைக்கும் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. அந்த மாதிரி எதுவும் போனது இல்லை. சண்டைக்கு போனால் நம்ம போவோம் சண்டைக்கு. தலைவர் எதுக்கு சில மட்டும் இப்படி ஆகி போச்சு நிலமை? யார் கண்டுபிடிச்சோ தெரியலையே. அவனே சூனியா வச்சுட்டான் போல இருக்கு. அவங்களே அவங்களுக்கு சூனியா வச்சு பக்கத்துல ஒரு சின்ன வேலையா போயிட்டு வந்துடுறேன். இத கையிலே தொடக்கூடாது இருந்தே. ஐயோ சாரி, இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்களா? மீன் பிடிச்ச பிடிச்சது இல்லை இல்லையா? அதெல்லாம் பிடிச்சதே இல்லையா? சச்சோ, இல்லை மீன் பிடிக்க போகிறோம், தண்ணிக்குள்ளே முழுங்கி செத்து கிட்ட போயிட்டோம்னா அதுக்கு தான் சேஃப்டி. கையில் எடுத்துக்கோங்க, ஹாஸ்டேஜாக மட்டும் போயிடாதீங்க. ஓகே, நான் கடைக்குள்ள தான் இருப்பேன். வந்து தூக்குனாதான் உண்டு. தூக்குனாலும் தூக்காதீங்க. டக்குன்னு உள்ள அந்த டோருக்குள்ளே போயிட்டு ஒரு செகண்ட் இருங்க, நான் வச்சுட்டு ஆஃப் டியூட்டி போட்டு வரேன், அதில் போய் லாக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? சேங் ஓகே, ஏனா ராபரி போட்டா அவ்வளவுதான், வாழ்க்கையை வெறுக்க வச்சிடறாங்க. ஏய் வந்துறேன், நீங்க சும்மா ஜாலியா வேற ஏதாவது பண்ணிட்டு வாங்க. ஃபிஷிங் வரதால வாங்க. எவ்வளவு இருக்கு அக்கவுண்ட்ல? கே அக்கவுண்ட்லயா? ம், கையில ஒரு 3, பேங்க்ல ஒரு 30. வாட் டே டை பண்ணுங்க. ஓகே வந்துறேன். ஓகே ப்ரோ. தம்பி நீங்க தானா ப்ரோ? வாங்க ப்ரோ வாங்க. ஐயா வண்டி உள்ள விட்டு வண்டி. ஓகே ஆப்போசிட்டா பண்ணுவோம் ப்ரோ. இவ்வளோ பெரிய சவுண்ட் சிஸ்டம் இல்ல, பக்கத்தில் ஒரு பீர் பாட்டிலு, சின்ன டிவி. போட் கிராஜ் போயிருவாங்க, சொந்த போட் இருக்கு. ரெண்டு போட் இருக்கு, டோர் ஒன்று இருக்கு, ஸ்பீடர் ஒன்று இருக்கு. உங்ககிட்டயா? உங்க போட் காசிமேட்ல இருக்கா? இல்ல 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 இல்ல, என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல. ஓ, போட்டும் அப்படிதான். ஓ ஓகே, அது எடுக்க முடியும். நாங்க பட் போனா எடுக்க முடியும். தூண்டில் எல்லாம் எவ்வளவு? தூண்டில் தட்டுல எல்லாம் வண்டியிலே இருக்கு. எல்லாம் வண்டியிலே இருக்கா? லோ பாக்ஸ்ல கைய விடு. எவ்வளவு இருக்கு பாரு. என்ன இவ்வளவு இருக்கு? 100 80 இல்ல, அவ்வளவுதான். ஆக்ஸிஜன் மாஸ்க். அப்பா அது முக்கியமா தேவைப்படும். அது ஒரு ரெண்டு எப்படி சேஃப்டி? அது யார் விக்கிறா? அதுவும் அவங்க தான் விக்கிறாங்க. என்ன இத்தனை வண்டி நிக்குது? ஏய் இங்கெல்லாம் வண்டி எல்லாம் ஃபிஷிங் தான். ஏய் ஃப்ளோ பை போட்லாம் திருடுறானுங்களா? ஏன் பயமா இருக்கியா?
அப்படியா? ஏ ஸ்ட்ரைட்டா போங்க சொல்றேன். ரைட் போங்க. ரைட் ரைட் ரைட். ரைட் ரைட். ரைட் ரைட். ஸ்ட்ரைட்டா போங்க. இங்க வந்து இந்த இந்த ஒரு சந்து இருக்கும் இல்ல தாண்டியும் ஒரு சந்து இருக்கும். இந்த சந்துல தான் என் தாத்தா இருக்கு. அந்த டைம் தாத்தா கார் தர வந்தா. எந்த தாத்தா? தாத்தா தா. இது இது எடுக்கல. ஆக்சிஜன் எடுக்கவே இல்ல. ஃபுல்ல ஃபுல்ல எடுத்துக்கோங்க. ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துக்கோங்க. மறந்துறாம ரெண்டு. சோஃபை ஃபர்ஸ்ட்ரது நான் தான். நான் ஸ்லமிட்டி பை அத்தி சீட்ல சேரன் ரிக்வெஸ்ட் பண்ணி. திருவான்மீர். ஆஹா. திருவான்மீரா இது? ஆமா. எங்க போட்டுருக்கு? ஆமா ரோட்ல எழுதி இருக்கு. போலாம் ப்ரோ. ஆர்டியா பண்ணலாம் ப்ரோ. பாருங்க வெயிட் தண்ணி பட்டி இருக்கு பார்த்து உள்ள உதுத்தா நனைய வேண்டியதா? என்ன ரேடியோல இருக்கீங்க? 44 ஏ போய்டும். 44 ஏ போய்டும். 44 44 இந்த போட் எடுத்துருங்க. அந்த போட் எடுத்துருங்க. எஸ்டி அப்புறம் போகலாம். ஏன் போகலாம்? அப்கிரேட்லாம் பண்ணிட்டேன். அப்படியா? பறக்குது சார். செல்வி நானும் இந்த போட்ல தான் நேற்று போனோம். செல்வியை தான் காணும். அப்படியா? பண்ணுவோம் பண்ணுவோம் போய் பார்க்க. அலைகள்லாம் பயங்கரமா இருக்கு. அஃபர் எங்க அஃபர்? ஆழமா போகுது. அங்கெல்லாம் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கும். ஆழமான பொருள் இதுவே போதும் நினைக்கிறேன். இல்லை அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். பத்து
அதை நிப்பாட்டினால அடிச்சுக்கிட்டே கிடக்கும். இதில் வந்துச்சுன்னா அதை கிரைண்ட் அடிக்கலாம் ப்ராசஸ். ஆமா ப்ரோ. அதெல்லாம் நின்றுச்சு மார்க் கண்ணுக்கு தெரியல. எங்க காணா போயிட்டீங்க? வா வா அங்க தான் அப்படியே வா 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 அப்படியே வா. அதோ நம்பர் ரெண்டு ஜிபிஎஸ் இதெல்லாம் நல்லா தெரியும். யோசிச்சிருக்கீங்க உங்க ஊருக்காரங்க என்னது ஆரம்பமே உடையுது. யோசிச்சு பார்த்தேன் நேற்று பேசினதெல்லாம் பேசிட்டோம். அப்புறம் நைட்டு யோசிச்சு பார்த்தோம். சரி நான் இருந்தாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சவர் நாளும் அறிஞ்சவர் இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ள செல்விக்கு கிடைக்குமானா அது டவுட்டு தான். என்ன ராடு உடஞ்சிங்கன்னா இருக்குது கண்ணை உள்ள வச்சிட்டியா? கண்ணை வேற உள்ள வைக்கணுமா? நடுவில் இப்ப என்ன பிரச்சனைனா சாராவே தாராள நேத்து வந்து சாராவும் எதுவும் லவ் பண்றாங்கன்றா என்ன கதைனே தெரியல. சாராவை வந்து ப்ரப்போஸ் பண்ணேன் அவங்க இல்லை எதுவும் இல்லைன்றாங்க. சரி நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். இப்போ என்னன்னா வந்து தாராக்கு ஏதோ க்ரெஸ்ஸாக லவ் ஏதோ சொல்கிறாங்க. சாராவை கூப்பிட்டு தான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாராவை பார்த்தேன் பட் கஸ்டம்ஸ் இருந்தாங்க கலகேன் பாய்ஸ் இருக்காங்கன்னு கலாய்ச்சி விட்டான்ட்டு எனக்கு தெரிஞ்சுது. நம்ம அப்படியே விட்டுட்டா தான் நல்லது பேச போயிட்டு. ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு ஹோப் கொடுத்தா தான் வந்து. ஆமாம் அவங்க சொன்னாங்க இன்னும் இல்லைன்ற சார் தொண்டிலே உடஞ்சிச்சு பார். செல்வியும் அதுதான் சொல்லுச்சு நீ சாரா கூட பேசிட்டு தானே வந்து அவன் பேசுனாதான் தேவையில்லாத ஹோப் கொடுத்துட்டு அப்புறம் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் அழகாக பிறந்தது உங்கள் தப்பா சொல்கிறது. ஐடா ஐடா இன்னும் இன்னும் வேற யாரும் இருக்காங்கன்னா நான் நம்பாளுங்க.
அது போ நீ ஒண்ணு நான் ஒண்ணு வேற யார் விவசாயி இருக்கா ஊருக்குள்ள டைட் சட்டம் ஹேர் ஸ்டைலுக்கே பொண்ணுங்கலாம் வாங்கி இருக்குமேயா ஆம்ப்ரோ அது என்ன சொல்றது குழந்தைகளாம் கல்யாணம் ஆகுது நான் நிறைய மாவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுறேன் குழந்தைக்கு ஏதோ பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணை வேணா நீ கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு பொண்ணு இருக்கா ஆமாம் ஸ்கூல் படிக்குதான் அந்த குழந்தை ஏ நீ கமெண்ட்டில் போட்டு அதை பண்ணக்கூடாதியா பண்ணவும் மாட்டேன் ஆனால் இதையா நியூஸ் பேப்பரில் பல திருடர்களாக இருக்காங்க அப்படியா ஆமாம் ஆசையில் போச்சு எங்கேயே ஒன்றும் வர மாட்டேங்குது கொஞ்சம் இதுவாக இருக்கியா ஆமாம் ஆமாம் ஐயோ பிடிக்க முடியல வாங்கி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கரை ஓடுறது நம்ம கரை ஓக்கி போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ப்ரோ ப்ரோ மீனே வர மாட்டேங்குது ப்ரோ போயிடலாம் ப்ரோ டேய் வாடா கிளம்பலாம்டா ஆமாம் கிளம்பிடலாம் கிளம்பிடலாம்யா சரியில்லை ஜெட்ஸ்கி ஒன்று வாங்கினேயா 100,000 செம்மையாக இருக்கு அப்டேட் பண்ணி இருக்கா ஜெட்ஸ்கிலாம் காட்டுவா சாமாஸ் ஊருமே வேணான்னு ஆனு செல்ஃபி கல்யாணம் பண்ணிட்டு கயோப்பெரிக்கு வாயிலான்னு ஒரு வீடு வாங்கிட்டு போயிடலான்ட்டு அது அது தீவிரவாதி இருக்கிறடா மச்சே நாங்கள் பார்த்திங்க இருந்து வாழ்றோம் நைட்டு நைட்டாக சாப்பாடு மட்டும் எனக்கு வாங்கி வச்சிரு ஒரு வேனில் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன் இங்கே அப்படியே பொருள் அங்கேருந்து இங்கே இறக்குமதி ஒரு வார்த்தை வருது மேட் ஸ்டுடியோ சகப்பா சரி சரியா ஓ ஏன் மேட் ஸ்டுடியோ சொல்ற சாரா கிட்ட பேசலாமா வேணாமா உங்களுக்கு யார பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்றதோட இவங்க இதை மாதிரி பேசுறாங்களே இவங்களுக்கு இதுக்கு இவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணுமா வேணாமான்னு நான் அதை கேட்கறேன் வேற ஆயிரம் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம மனசு சொல்றது கேட்கணும் பார்த்தனாலும் கரெக்டா சொல்லு இங்கே நான் ஜெட் எடுக்கிறேன் எப்படி பண்ணுறீங்க சரி
இதியா ஒரு செகண்ட் இதியா 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 தூண்டில் போட்டு ரைட்டா நங்குரத்தை போட்டு இது பண்ணி ரிப்பேர் அடிக்கணும் இது ஐயோ அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஐடியா ஐடியா வண்டியே அப்படியே ரிப்பேர் அடிக்க முடியுதா பாருதா போதுடா தண்ணிக்குள்ள இருந்து இவ்வளவு நல்லா எரியுது போட்டு போல ட்விட்டர்ல போடியா கேம்ப் ஃபயர் இருக்கேன் இருக்கேன் மூணு பேரையும் சேர்ந்து ஒரு போட்டோ ட்விட்டர்ல போடியா அந்த பைக்கோட போட்டோ எடுக்க முடியல பல்பு ஓட போறாங்க போட்டோல திரும்ப ஃபயர் ரைடர்ஸ் எப்படி என்ன பார்த்த மாதிரி இந்த சைடு பாரு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் பாரு திரும்ப ஃபயர் ரைடர்ஸ் இப்படி தான் எடுத்துட்டேன் போதும்
எல்லாம் பார்த்து மறந்துடுவேன். ஏய் நெருப்பு உனக்கு இன்னும் நல்லா எரியுதுயா, எங்களுக்கு அணைஞ்சிருச்சு. லைக் போடுங்க, லைக் போடுங்க. இங்க தம்பி இருக்க, அதுக்கு ஷாங்கில் அவர் நின்றுச்சாது. இன்னும் நான் வந்து இங்க போட் கராஜ்ல இருக்கேன், கடைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரேன். அடுத்த போய் உள மாட்டாரியா, இவ்வளவு அடிச்சா விழுந்துட்டாரியா, நாங்க மூணு பேர் இருக்கோம் ப்ரோ. மூணு பேர் இருக்கீங்களா? ஆமா ப்ரோ, மூணு பேர். வாங்க ப்ரோ. மூணா? நாலு பேர் ப்ரோ. நாலு பேர். நானும் ஏதாச்சும் பிசினஸ் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. பிசினஸா? எடுத்துடலாம் ப்ரோ. ப்ரோ சைடு செட்டா இவருக்கு? இவருக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணக்கூடியா? தம்பி விக்கிரா, இவரு தான் விக்கிராஜா ப்ரோக்கு. தம்பி சாரி, பிசினஸ் கேங்கி விக்கிராஜா தான் பண்ண சப்போர்ட் இருக்காரு. அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் மாத்தனல்ல யாரு? ஒரு கார்டு கிரேட் குடியா? கோளாறாக்கிட்டுறாங்க. ரெக்கர்ச்சாலாம் நல்லா இருந்த மனுஷன். ஆமா, எவ்வளவு நல்லா அழகா ரேஸ் ஓட்டாரு தெரியுமா? அவர் மண்டைய பாருங்க, கீரி புள்ள மண்டைய மாதிரி ஆயிட்டாரு. சொல்லுங்க குழந்தை எப்படி? கிரீன் ஹேர். யோ, 1 லட்சம் ரூபாய் அனுப்பியாயோ? 1 லட்சம் ரூபாய் அனுப்பியாயோ? ஒரு லட்சத்தி நியாயமா மூணு காலம் கேட்டா போயிட்டா? 1,50,000 என்ன ப்ரோ? அவ்வளவுதான், நல்லா நீ குடுக்குற. ரேடியோ போட்டு பாத்துருங்க ப்ரோ, டாக் சாட் ஃபுல்லா ஸ்கேம் ப்ரோ. சோலோவா போனோம் ப்ரோ, எப்படி சொல்றது? 15 லட்சம் ரூபா போனா வருமா? தெரியுது. எங்க மீன் பிடிக்க போறானா அவன்? அவன் அவனுக்கு சொல்ல நடுப்பறவுக்கு போனா திரும்பி வர முடியாதுன்னு. நாங்களே அதனால திரும்பி வந்துட்டோம். என்னாச்சு? கொஞ்சம் சரியில்லை. ஓகே, அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு, மழை பெய்யும் நினைக்கிறேன். ஓகே, அதனால தான் நானே வந்துட்டேன் திருப்பி. தொண்டை புடிங்க,
ரெண்டா இருந்தா நீ ஒண்ணு சொல்ல போறதுல வண்டியில ப்ளோ பைப் எல்லாம் விக்காதீங்க ப்ரோ, வண்டியில ப்ளோ பைப் எடுத்துடுறானுங்க, நாங்களே பதுக்கி வச்சிட்டு வந்திருக்கோம் வண்டியெல்லாம். அப்படியா? ரைட்டு, எங்களுக்கு எதுவா இருந்தாலும் காசு தான். ரைட்டு, காசு கொடுத்தால் நாங்க உங்ககிட்ட இருந்து ப்ளோ பைப் வாங்கி உங்க வண்டியிலேயே திருடுவாங்க. நேத்து அஞ்சு லட்சம் கிடைச்சது. போலீஸ் வந்தாங்களா? வரவே இல்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆனா அங்க 10 தடியனுக்கு வந்தானுங்க, சுட்டு போட்டு வந்துட்டோம். எவ்வளவு எவ்வளவு தேவை அது போடுறதுக்கு? என்னென்ன வேணும்? 4 தர்மைட் வேணும், 1 லட்சம் ரூபாய். அவ்வளவுதானா? ஆமா. ஹெட்செட் இன்னைக்கு போட்டுருவோமா? அத 4 தர்மைட் எவ்வளவு? 1 லட்சம். 1 லட்சம் பரவாயில்லையே. ஏய், அதே 1 லட்சம் தான். ஏடிஎம் போட்டா 4 லட்சம் தான். ஏடிஎம் தான் இல்லே மாதேவி. அப்படியா? போய் போடுவோமா? மழை வர அறிகுறி நீங்க அதுதான். நம்ம நேரம் அங்க போனோடனே வந்துடும். இல்ல இல்ல, நமக்கு நேரம் சரியில்லப்பா. வந்தது எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் போடுவோம். தர்மைட் தானே வாங்கி போறோம். அப்படியே இந்த பிளாக் மணியிலேயே வந்து பொருள் வாங்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்படியா? ஏன்னா பண்றது எப்படியோ. ஆமாயா, அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு வைங்கய்யா. நீயும் அதுல நாசமானவனா? எனக்கு எவ்வளவு லாஸ்னு கணக்கு எழுதி பேப்பர்ல கூட நல்ல நல்ல அது நல்ல ஒரு மார்க்கெட்டிங் தான் அது. சரி சரி வா ப்ரோ, நம்ம மாட்டு கொட்டாய் இருக்குது, அங்க போய் பத்துங்கோ. டெய்லி மா கார சாப்பாடு தான் ப்ரோ தராங்க. வைங்க வச்சு சீட்டு தரோம். அவர் தூங்கிட்டார், வாங்க. அவர் எந்திரிக்கிற நேரம் ஆகும். போலாம் வா. இங்கிட்ட இருக்கு வண்டி, அங்கிட்ட எங்க போகுது? திருப்பி அவ்வளவு தூரம் போய் எடுக்க வேண்டியது, வாங்க வேண்டியது வேற இருக்கும். ஜோதி மாரி எரியுது ப்ரோ. ஏ தலைவன் வந்துட்டான். எங்க? மெக்கானிக் செட்ல இருக்கான் தலைவன். 6 கே மதுரை மைக்கியா தலைவா. சரி, ஸ்டிக்கர் எப்படி அனுப்புறது தெரியுமா? சரி சார், இந்த வண்டியில் தான் உங்கள் கண்ணு இருக்குது, எடுத்துக்கோ. ஸ்டிக்கரா? சரி, அப்படியே தலைவரை பார்த்து பேசிடுவோம்.
வாங்க அங்க போய் யாரையாவது தூக்கிட்டு வருவோம். மதுரை மைக்கேல் கிட்ட வேற பேசணுமா? ஏ ஊர் தலைவர் கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிரும்லயா? ஏ 43 அவரும் நாங்க சொன்னத தான் சொல்லப் போறாரு. பாப்போம் வாங்க. 43 வாடா 43 வாடா மார்க். தலைவா தலைவா இப்போ ரெடியா கேக்குதா? ஏ உங்க ஊர் ரேடியோல என்ன சேர்த்திருக்கீங்களயா? அவர் ஏதோ தப்பா நினைச்சுக்க போறாரியா? தலைவரே தலைவரே ஊர் ரேடியோல ஒருத்தர் புதுசா இருக்காரு. அம்மா அது என்ன முஜுக் முஜுக். ஆமா தலைவரே மதுரை மைக்கேல் தலைவர். இனிமே வந்து பிரிட்ஜி ஸ்ட்ரீட் ஜான் மைக்கேல் நெஹிக உசிலம்பட்டி ஜான் மைக்கேல் போல்ட்டே உசிலம்பட்டி ஜான் மைக்கேல் என்னையா சொல்றீங்க? ஊருக்கு வாங்க ஊருக்கு நான் சொல்றாங்க பாருங்க. ஹேரா சரி வா அப்படியே அந்த வண்டியிலே வா. யாமா வண்டியா ஊருக்கா? ஆமா ஆமா ஊர் தாத்தா வீட்டுக்கு வா. இல்ல எதுக்கு தாத்தா வீட்டுக்கு? ஏய் தம்பி நீ யாருப்பா? எதுக்கு இல்ல தாத்தா வீட்டுக்கு? இல்ல கே சொல்லு யா. வாயா பேசணும் யா வாயா. யாரு சீதே வா. என்ன சேக்க போறீங்க புத்தா? ஆமா ஆமா யோ சீதே சேக்க போறீங்க. யோ சீதே வா பேசிக்கு. ஏயா கோவமா பேசுறா? என்னயா கோவமா பேசுறீங்க? என்னயா நடக்குறீங்க? இது யாரையா புதுசு? ஆனா ரேடியோ விட்டு போயிருவா? ஏதியா வர நான் வர இரு. ஏயா பைல் சாரி. இது யாரையா சோ யோனா வெடிச்சுதான் ஹாஸ்பிடல் போயிட்டு போயிருவேன். என் தலைவர் முன்னாடி நொண்டிக்கிட்டு போனா நல்லா இருக்காது. ஓட்டுவீங்களா? ஒரு சின்ன ஆள பண்ணிடுறேன். ஹாஸ்பிடல் ஏ இதுல ஏரியா பகுதி இதுல ஏரி ஆடா என்னையோ ஏற வர மாட்டேங்க அப்பா. இட்டர் ஐயோ கதவு போட்டு மண்ணில் கவந்தான் சஞ்சய். எஸ் வணக்கம் ப்ரோ. கொச்சமா என்னையா கொச்சமா இருக்கு? ஏன் மார்க்கு தலைவருக்கு முத முதல்ல பார்க்க போகிறேன் ஊருக்கு பொண்ணு விஷயம் ஏதாவது வாங்கிட்டு போகணுமா? வளங்கிலாம் தேவைப்படுமா? ஒரு பொக்கே பொக்கே வாங்கிட்டு போகலாம். பொக்கே பொக்கே போயிட்டு வரோம். டாக்டர் டாக்டர் கிழிஞ்ச கிழிஞ்ச கார் போடு. ஆ வாங்க 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 சார் சார். அங்கே இன்னொரு திறந்துருக்கார் பாருங்க. அங்கே இன்னொரு திறந்துருக்கார் பாருங்க. ஆ அப்படி நின்றுக்கோங்க. இல்லை உட்காந்துக்கோங்க. நிற்க முடியுதா? வலிக்குதா? பரவாயில்ல ஓகே சார். எங்கே பார்க்குறீங்களா பாருங்க. ஓகே ஐடி காமிக்கிறீங்களா? ஐடி காமிச்சு அப்படி உங்கள் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 7211 டாக்டர். ஓகே 7211 ஜான் மைக்கேலா. ஓகே ஆமாம் டாக்டர். டாக்டர் நீங்களும் ரோஸ் பவுடர் போட்டிருக்கீங்க லைட்டாக? அது எனக்கு நான் ஜப்பானில் பிறந்தேம்மா, அதனால் ப்ளஷ்ஷு ஒட்டிக்குச்சுமா. ஓ என்ன பண்ணுறது பேரண்ட்ஸ் அப்படி. டேடி டேடி ஜப்பான், மாம் கொரியா. ஓ அதான். நீங்கள் வந்து அன்னி கார் வாங்கினீங்களே ஏதோ? ஆ கிரகர். ஆ அதே தான் மெக்ரகர். கரெக்ட் கரெக்ட் அவரே தான். வலிக்குதாம்மா இன்னும்? இன்னும் கொஞ்சம் வலிக்குது டாக்டர். சரி கீழே விழுந்துட்டிங்களா? ஆமாம் டாக்டர். டாக்டர் எங்கே போனாலுமே காலகேன் பாய்ஸாக இருக்காங்க டாக்டர். அது யார் காலகேன் பாய்ஸ்? வந்து இந்த ரிசி ஷீட்டில் இருப்பாங்க டாக்டர். அவங்க தான் இவங்கெல்லாம். ஏன் நீங்கள் ரிச்சி ஷீட் இல்லையா? அதை பற்றி ஏன் சார் டாக்டர் கேட்குறீங்க? ஏன் என்னச்சு? அவங்களோட ஒரு பஞ்சாயத்து டாக்டர். ஓகே 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 டாக்டர். மனசு வருத்தத்தில் இருக்கீங்களா?
கொஞ்சம் ஆட்டோ கேக்குறீங்க மன வருத்தத்துல இருந்தீங்கன்னா நான் தெரப்பி கிளாஸஸ் எடுக்கிறேன் வாங்க ஓகேயா ஆ கண்டிப்பா உங்க நம்பர் சொல்லுங்க நீ நம்பர் 6400 6400 ஆமா என் பேர் கார்னர் 6400 ஓகே டாக்டர் ஓகேயா கண்டிப்பா நான் கால் பண்றேன் டாக்டர் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க மன வருத்தத்துல இருந்தீங்கன்னா தாராளமா எனக்கு கால் பண்ணலாம் ஓகே டாக்டர் ஓகே ரிமெம்பர் எங்க நீ பேசுறத கேக்குறதுக்கு எப்பவுமே ஒருத்தவங்க இருக்காங்க ஐயா ம் கண்டிப்பா கவலைப்படாம இருங்க பை பை டாக்டர் பை டேக் கேர் யா சார் என்னாச்சு சார் கவலைப்படுறாரு எங்க சார் போறீங்க குட்டி குட்டினு பேர் வச்சி குட்டி குட்டி இத உள்ள தான் சார் இப்ப போனாரு கன்ஃபார்மா கன்ஃபார்ம் சார் கேளுங்க சார் பை சொல்லாதீங்க சார் உள்ள தான் சார் போனாருன்றா யா செல்வி வண்டி மாதிரியே இருக்கு என்ன செல்வி செல்வி வேற வேற ஏகோ அதானே அது வேற வேற ஏகோ வேற வேற ஏகோ ஐ சீ அது அந்த ஒட்டு தான செல்வி மை ஐஸ் சார் யா செல்வி நான் எவ்வளவு லவ் பண்ண இதுலயே தெரியுது பாரு நான் அப்படியே ஊருக்கு போறேனா ஃளைட் பிச்சுறேன் சே தாத்தா வீட்டுக்கு வந்துங்களா நான் கோஸ்ட் வீல்ஸ் ஊருக்கு பக்கத்துல கடையில நம்ம ஹோட்டல்லாம் நினைக்கிறேன் ஆமா bro சிட்டிக்குள்ள இருந்துட்டு இவங்கள பூஞ்சல முழிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஐயா ஒரே சிட்டிக்குள்ள வச்சீங்கன்னு வெச்சுக்கோங்க எல்லாமே சிட்டிக்குள்ளே கிடச்சற மாதிரி இருக்கும் ஆமா சிட்டிக்குள்ளே வச்சீங்க வந்து வாங்கிட்டு அப்படியே நம்ம ஊருக்கும் வருவாங்க நம்ம ஊரும் அப்படியே ஃபேமஸ் ஆகும் என்ன நான் சொல்றது ஊர் ஆல்ரெடி ஃபேமஸ் தான் ஆ சாக்கி விட்டுறோம் புட்டின் வராரியா புட்டின் வராரா எங்க வரான் ஏன் வரான் நோ இங்க இல்ல என்னையா நடக்குது ஓ சீதா புட்டினோட அடியாளுங்க அவங்களா ஆமா ஓ வந்தானா நடுவுல அவனும் போட்டிக்கு வரானு எக்கமே எல்லாம் வருவானே அவன் வந்துட்டேன் என்ன விட ஃபாஸ்டா இருக்காரு ஊர் தலைவர் அவரு அவர்லாம் அவருக்கு முதல்ல ஒரு ஆயா பாக்கணும் புட்டின் எந்த ஊரியா நாடோடி ஆக்கிட்டாங்க பண்ற தப்புக்கெல்லாம் வந்து என்ன தலைவர் அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் என்ன ரிச்சி தலைவர்னு சொல்லி என்ன கோத்து விட பார்த்தாங்க நல்ல வேலை உதாரிச்சுட்டு வந்துட்டேனா தாத்தா வீடுங்க இருக்கு புட்டின் தான் தாத்தாவோட பேரன் அப்பனா புட்டினும் இந்த ஊருக்காரன் தான் அங்க பாரு ஏய் யாரியா பின்னாடி அவன் புட்டினியாது புட்டினியாது எதுக்கே கண்ண எடுக்கிற பாட்டு உள்ளயா மார்க் யார் பண்ணி அபே புட்டினே தான் நினைச்சையா நினைச்சையா இவனே தான் யார் பண்ணி ஓ ஓ வண்டி வரும்போதே நினைச்சையா ஸ்டைலா மாசா கெத்தா ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வரும்போது தெரியல ஓ ஓ ஓ ஏய் எவ்வளவு காசியா வாங்குனா
ஓ இன்னையா ஊருக்கு மத மேல வந்து கை வைக்கிறீங்க மேல வெளியால வச்சு யோ இன்னையா நடக்குதுங்க மதுரை அமைக்கல யோ வெளியால அப்படிதாயா கைகள இருக்கும் அந்த பாட்டு எடுத்துலாம் யாருக்கியா உங்க சட்டிலையும் அதே பாம்பா என் சட்டிலையும் அதே பாம்பு என்னன்னு பேசி முடிச்சு விடுங்க அவரப்பா அவரால் வாய கட்டுப்படுத்த முடியாது நீங்களும் தனியா பேசிட்டு வாங்க நாங்க அங்க நிக்கிறோம் ஆமா வாங்க ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சிட்டா நடக்கிறது ஒண்ணா இருக்கு உங்களை திருந்தி வாழவே விட மாட்டாங்க வாழ விடுனே ஐயோ இந்த வீட்டெல்லாம் ஆல்டர் பண்ணி புதுசா கட்டிட வேண்டியதானயா எவ்வளவுயா செலவாகுது இங்கதான் வந்து வேதாத்தா வாழ்ந்த இடம் என்னையா மதியானம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க இவ்வளவு மாம்பழட்டு வேணுமா சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டா லைட்டா அங்க பாரு அந்த மேல ஒருத்த நின்னு ரன்னிங் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கான் வா அவனை போய் அடிப்போம் எங்க ரன்னிங் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்க ட்விட்டர்ல அங்க இருந்தாதே இந்த பிரச்சனைனால நம்ம கூட செஞ்சுட்டார் சரியில்லையா சொல்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் காதல் தான்யா காதல் என்ன காதல் ஏதோ ஒரு காதல் யார் யாருக்கோ சொல்லாதே அந்த கதையெல்லாம் யார் யா இவரு ஃபர்ஸ்ட் பாருங்க மூஞ்ச பாருங்க கோபம் ஆகிட்டான் உருணாக்கிட்டான் மூஞ்ச இவர் இங்கேயே முடிச்சிருவோம் இது நமக்கு தேவையில்லை நான் யாருன்னு நான் சொல்ல வேணாம் ஊர் சொல்லும் எந்த ஊர் சொல்லும் ஊருக்குள்ள போய் கேட்டுப்பார் ஜான் மைக்கேல்னு ஐயா ஜான்ஸ்னோ ஜான் மைக்கேல் அப்படி கீழ வாங்கயா ஓ இப்போ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் மேல வா இப்போ தான் கஷ்டப்பட்டு ஏ லொகேஷன் மேல நல்லா இருக்கியா ஐயோ அவன கூட்டி வராதீங்க இதா ஏழரை இழுப்பா ஏ கல்யாணம் பேச தான் வரோம் நாங்க ரெண்டு பேரும் யாருக்கு கல்யாணம் அது அது மேல வந்து சொல்றோம் ஐயோ என்னயா நடக்குதுங்க புட்டினுக்கு செல்விக்குமா இது செல்விகா கையில கண்ணத்து மூக்கு குளோடா நீ புட்டினாரா புட்டின் கிட்ட ஸ்பாரிங் பண்ணு புட்டின் ஆயா ஸ்பாரிங் பண்றீங்களா தெரியேன்டி அடி ஏதோ நீல டான்ஸ் நோ லவ் பண்றீங்களா நானே தான் ஆமா 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 கண்ணத்து மூக்கு குளோ ஒட்டுறாயா சீதே என்னாச்சுன்னு தெரியலையா என்ன ஆசிதே ஏதா பிரச்சனையாயா மூக்கால சாப்பிடுற தங்கச்சியா
உங்க ரெண்டு பேர் வாழ்க்கை ஒளிமையா பாருங்க. அதனால ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு கூட்டு வந்த பாரு. சேய் வாயா. இல்ல எங்கனாலும் கடைசியா இந்த ஜான்சனை இழுத்துறீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிது. நீங்களா சிங்கிளா இருப்பீங்க. கீழ தான் சொன்னாங்க ஜான்சனோ வெஸ்ட் ஜான் பைக்கலாமே. ஊருக்கு தலைவனே வேணாயா, தலைவனை வெட்டுங்களா. மதுரை மைக்கிலும் கொக்கியும் மாசம் ஆயிருவாங்க, கரெக்டா இருக்கும். இன்னைக்கு 1 week லீவ் நினைக்கிறேன். இனிமேல் எனக்கு ஒரு 10 நாள் கோவா நினைக்கிறேன். அதான் அந்த சட்டம் மாதிரிதான் இருக்குது, கோவா சட்டம். அதாவது தங்கச்சிய ஒரு பேர் லவ் பண்ணா ரெண்டு பேர் லவ் பண்ணலாம், 10 சம்பந்தமே இல்லாம. யோ தம்பியா நீ செல்விக்கு, உங்க ஊர் ரேடியோல வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண பண்ணிட்டீங்களா? செல்வியை எப்படி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணு தெரியும், நான் கிளம்புறேன். வாய்ப்பு இல்ல ராஜா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ப்ரோ. சொல்ற மார்க்கு போதும். அப்பயே சொன்ன வந்தாதோ கோளாறு பண்ணுவான்னு. யோ ஊர்த்தர் பெட்ல படுத்துங்கறான், என்னயா பண்றான், கூப்பிடையா இல்லையா? சரி ப்ரோ, அந்த மெக்கானிக் செட் வருமா வராதா? அது வச்சோம் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டாம ஸ்பேரிங் ஸ்பேரிங் போடுவோம் வா. ஸ்பேரிங் தண்ணில கொண்டு போய் கரைச்சிருவான்.
அமர் உறுதி போயிடுக்கணும் என்ன லாக் ஆகுது வண்டி உள்ள போயிட்டு ஏ பாடி காணோயா பாடி வந்துருச்சியா யோ யோ ஊர்ல அருவாவே இல்ல எடுக்காதயா எடுக்காதயா யோ ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏயா இவரு கோவா போயிடு செத்துட்டான்டா சங்கர் இவரு எத்துக்கிட்டு போயா சங்கர் இந்தா இருந்தாயா இந்தா இருந்த இந்த பாடி எத்துக்கிட்டு போயிரு ஊருக்குள்ள சொட்டனா செத்து போச்சுடோ எப்படியோ பிளான் பண்ணி புட்டின கொண்டுட்டோம் பெரிய மனுஷனாட்டும் தங்கச்சி வாழ்க்கை என்ஜாய் நான் வா என்னோட என்ஜாய் பண்ணட்டும் அதுக்கு மனசு இருக்கணும்ல அது மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல மனசுல என்ன இருக்குனா அம்மா மனசுல நான் தான் இருக்கேன் சரி உன் தங்கச்சி வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்ல சொல்லியா உன் தங்கச்சி பின்னாடி சுத்துறது அவரு முன்னாடி அப்படி கேட்க கூடாது அது அது தவறான விஷயம் அதுக்கு 1000 பேர் பிடிக்கும் அதுக்கு என்ன பண்றது அது கல்யாணம் சரி அப்ப என்ன என்ன என்னையா சொல்றீங்க மாயா நீயா தான் எல்லாமே பண்ணலாம்னு இருக்கேன் சுயதொழில் தொடங்கிருக்கீங்களா தொழில் இல்ல எனக்கு என்னையா தொழில் இருக்கு பிசினஸ் இருக்கு பாத்துக்க இருக்கு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அடுத்து ஜான்விக்கும் இருக்கு அவனும் பாத்துப்பான் உயிர் தோழன் குஞ்சுமணி குஞ்சுமணி வந்து குஞ்சு ஆபரேஷன் பண்ணிட்டு போயிருவான் ஜிஜோ ஓ அவனை பத்தி பேசாதயா நல்ல காரியம் பேசும்போது அவனை பத்தி ஏன் பேசுறான் ஏ நல்ல வயதானே இவ்வளவு நாள் ரெண்டு பேரும் ஒண்ணு ஒண்ணாதானே தெரிஞ்சீங்க அவனுங்க வந்து பிரிச்சு பேசிட்டானுங்க பிரிச்சு பேசிட்டாங்களா ஏன் எதனால ஓ அவங்களுக்கு வந்து இப்ப நான் தேவையில்லையா ஆ அவங்களுக்கு தேவைப்படும் போது கூடுவாங்க பாரு மழையே பெய்யுது பாரு
உண்மை. அது மட்டும் இல்ல தாத்தா, இப்ப வந்து ஊர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்னும் நல்ல இது யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவரு பரிச்சை சீட்டும் இல்ல. சரி, இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ள செல்வி கிடைக்கவா போகுது. ஒரு வாரத்தை கேக்கல தலைவர் நீங்க தானா, உங்ககிட்ட பேசி ஆகணும். பேசக்கூடாதுல, அந்த காலம் எல்லாம் தலையேறி போச்சு. இப்ப ரெண்டு மனசு ஒத்து போச்சுன்னா யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதான். கொடுத்ததுக்கு அப்புறம் வேற மனசோட ஒத்து போச்சு. நீ இப்படி பேசுற, உங்க ஊருக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். நேத்து அந்த மாதிரி பையனா வந்து ரொம்ப லந்து பண்ணிட்டான் என்கிட்ட. ஆமா, பாவம் யா, தெரியாம ஏதாவது சொல்லி பாப்போம். அதான் என் ஊர் தலைவர் உங்ககிட்ட வந்து பேசி பேசினா வந்து எல்லார் ஊரும் ஒண்ணுதானே, அதனாலதான் உங்ககிட்ட பேசுறோம். அதுக்கு இப்படி வெட்டாந்த ரயில உட்காந்துட்டு அப்புறம் பேன் நீட்டிக்கிட்டா. இப்பதான் ரெண்டு பணம் விழுந்தது, ஒரு பணம் ஒண்ணு விழுந்தா அங்க ஒரு கல்யாணம் நடந்ததுன்னு. பாவையா, என்னைய பாக்க ஆசையாசையா வந்தாரு அந்த மனுஷன். என்ன வெட்டுறதுக்கு ஆசையாசையா வந்தாயா? அவன் மாப்பிளைய ஒரு மெக்கானிக் கஷ்டப்பட்டான. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இடத்துல போட்டலாம் இருக்கேன், ஒரு ஃபேக்டரி மாதிரி ஓபன் பண்ணி. அது இப்போ நம்ம நீங்க நினைச்சீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோனே, நம்ம நலம் பார்க்க வந்திருக்கோம். எந்த நாளும் காலியா இருக்கு சொல்லுங்க, இங்க கோஸ்ட் ஹில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான். உசலம்பட்டிக்கு மிக அருகில், அப்பதான் வந்து நிறைய பிளாட்ஸ் அதிகமாகும். ஊருக்கு மக்கள் வருவாங்க, வெளியில இருந்து இங்க வருவாங்க, டெவலப் பண்ணலாம் உசலம்பட்டிய. அப்புறம் வந்து ஒரு ஸ்பேரிங் ஸ்பேரிங் போட்டு ஸ்பேரிங் போட்டு நம்ம ரிச்சி சீட்டை நம்ம எடுத்துப்போம், அவங்களோட ஸ்பேரிங் கேட்போம். ரிச்சி சீட்டை வந்து அப்படியே இவன் வந்துட்டு வந்து ரிச்சி சீட்டை வந்து ஸ்பேரிங் கேட்டு ரிச்சி சீட்டையும் எடுத்துருவோம். அத பரிசா நம்ம இவருக்கே தந்துடலாம். இவரும் செல்வியும் அங்க கூட நம்ம குடும்பம் நடத்துட்டோம். அது பாப்போம். நம்ம குஞ்சுமணி இருக்கான், நம்ம தாத்தா இருக்காரு அங்க. தாத்தா வரலையா? எனக்கு தேவையில்லை. நிறைய செல்வியும் வந்து ஓகே, ஆனா வந்து நல்லா பேசி பழகினதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் நானும் சொல்லிட்டேன். இப்போ வந்து எதுக்குன்னா உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு ஊரில் தெரியாமல் மறந்து வாழ்ந்து அப்படி பண்ணிட்டு வந்து உங்கள் ஊருக்கு கெட்ட பேர் ஆயிரும். உங்க தங்கச்சியை நீங்கள் நல்லா வளர்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுத்துருவான் தான். செல்வியும் வந்து பேசாமல் இருந்தது. ஓகே, செல்வி எது சொல்லுதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டோம், செல்வியும் எடுத்துக்கிட்டோம், நானும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவு சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊராக என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்துருங்க. இப்போ என்ன மலையும் போட்டாங்க, எல்லாம் நல்ல நேரம் தான். ஒரு நிமிஷம், படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். நேற்று ஏதோ கருப்பு செல்வி வாழை அடிச்சது. சரி சரி, அதெல்லாம் இதை நம்ப இக்னோர் இக்னோர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்கும் ஓகேனா ரெண்டு நான் வந்து ஓகே சொல்லிடுவேன், அவ்வளோதான்.
சரி அதே மாதிரி அவருக்கு தங்கறதுக்கு எதுவும் இடம் இல்ல நம்ம மாட்டு கொட்டகையில தான் ஏயா கோதிக்கு தங்கிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு இடம்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல கோதிக்கு கோயம்புத்தூர்ல மேன்ஷன் எடுத்துக்கலாம்ல அது அவங்களுக்கே செட் ஆகுது கரெக்டா அவங்க ஆளுங்களுக்கு கோயம்புத்தூர் ஆளுங்களுக்கு ஓகே சார் நம்ம ஊர்ல இருக்கிற இடம்னா அதுதான் கோதிக்கு ஓகே சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அதே மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா எதுவும் வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா இது வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணுவேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படி நேற்றே முடிவு பண்ணியிருந்தேன்னா இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லை இல்லை ஃபஸ்ட்டு வந்து என் தங்கச்சி அதோட முடிவு ஃபஸ்ட்டு அதோட செல்ஃப் டிசிஷன் அதுக்கப்புறம் தான் என் டிசிஷன் ஏன்னா படிக்கிற பொண்ணுல மனசு மாறும் ரொம்ப நேரம் இங்க உட்கார்ந்திருந்தா நைட்டு சூடு குடிச்சுக்கிறோம் அப்புறம் போக முடியாது நடந்து கொடுத்துக்கிட்டே பேசுவாங்க அம்மா வாங்க அப்படியே ஒதுங்கிடுவாங்க அட பாவி ஒதுங்கிடுவாங்க ஆமா வாங்க ஓடு 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 உங்க காதல சேர்க்க வந்த புட்டில குடுத்தீங்களா ஓ அவன் சேர்க்க வரலையா அவனும் பங்கு கேட்டு வந்திருப்பான் நினைக்கிறேன் இல்ல எப்பயுமே நம்ம காந்தி வழி தான் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஐயோ நீங்க இருந்துட்டீங்கயா செல்வியானு வந்து நான் கண்ணு கலங்காம பாத்துக்கிட்டு அது செல்வியோட ஊரு நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் இருந்தீங்க தனியாலாம் இருக்க மாட்டேன் இந்த ஊரு வந்து சேர்ந்து டெவலப் ஆகட்டும் இந்த கழுத்துல பூட்டு போட்டுருக்கேன் மூக்குத்தி போட்டுருக்கான் பூட்டு பூட்டு கார் ஒண்ணு இருக்கு பாட்டு என் காதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கியா தேவையா கல்யாணத்துக்கு ஐயோ சிலபட்டி இடையா உழக்கு எனக்கு அது மாதிரி விவசாயம் பண்ண சொன்னாங்களா சரியா எல்லாருக்கும் பாய் நான் வந்து ஈவினிங் நைட் பார்ப்பேன் ஜஸ்ட் ஆர்பியா பாருங்க ஜஸ்ட் ஆர்பி என்ன போட்டிருக்காங்க எல்லாருக்கும் Best of you, Seth Kishmoy.
boys, ja sam brzo steko. Stavljam to na dashboard, samo brojim 500. Gen sam cijelim gangom, vozim Lambo. Idem levo desno, sve to radim svesno. I sav cash moj, ja sam brzo steko. Stavljam to na dashboard, samo brojim 500.